கடவுளே, நீதான் கருணை காட்டணும். பக்தையே, என் கருணை உனக்கு எப்போதும் உண்டு. என்ன தங்கம்மா, கடவுள் பேசுதுன்னு ஏமாந்துட்டியா? கடவுள் பேச ஆரம்பிச்சிருந்தா என்னைக்கோ என் கஷ்டம்லாம் தீந்து போயிருக்குமேம்மா. பின்ன சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என் மக ராஜா இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறான், அவனுக்கே இந்த வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டம்மா. என்ன சுப்பையா, பூஜை முடியறதுக்குள்ள பிரசாதம் கேட்ட மாதிரி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வண்டி விட்டு இறங்கறதுக்குள்ளே அவசரப்படுற என்ன விஷயம்? மன்னிச்சுக்கங்க, என் பையனுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ, நான் போய் தாங்க அனுப்பிச்சு வைக்கணும். உன் பையனுக்கு இன்னுமா வேலை கிடைக்கல? ஆமாங்க, நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேனுங்க, உங்க கம்பெனில ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. சுப்பையா, வேலை விஷயத்துல உன் பையனுக்கும் கொஞ்சம் அக்கறை வேணும்பா. அது ஒண்ணுதாங்க அவங்ககிட்ட இல்ல. அவன் மட்டும் வேலைக்கு போயிட்டானா எனக்கு என்னங்க குறைச்சல், நிம்மதியா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை எத்தனை மழை வேணும்? 10 முழம் போடு. 4 இட்லி பார்சல் கொடு. தம்பிக்கு 4 முழம் பூ பார்சல் கட்டு. பூவா? இட்லியா? இட்லியா, போய் வாங்கிக்க. சரியில்லை, காசையாச்சும் பார்த்து வாங்க. இந்தா சரியா 10 முழம் இருக்கு. சீக்கிரம் காசு கொடு, நான் போகணும். ஏருக்கு அவசரப்படுற, இருந்து காசு சாப்பிட்டு போய். எங்க அண்ணன் நீங்க இன்டர்வியூக்கு போகுது, நான் போகணும். காசை எடு. சம்பாதிக்க வேண்டியவன் உங்க அண்ணன் ஊரை சுத்துறான், வயசு பொண்ணு பூ விக்கிறதுக்கா தெரு தெருவா சுத்துற. இங்க பாரியா, வயசு பொண்ணு 4 தெரு சுத்தலாம், தப்பு இல்ல. ஆனா அவ பின்னாலதான் 4 பசங்க சுத்த கூடாது. நீ வேணா பாரு, எங்க அண்ணன் வேலைக்கு போய் என்ன ராணி மாதிரி வச்சு காப்பாத்த போகுது. என்னடா இத சீக்கிரமா தேய்ச்சி கொடுங்க. சீக்கிரமாவா? அவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? நான் போகலையா, எங்க அண்ணன் தான் இன்டர்வியூக்கு போகுது. இன்டர்வியூக்கா? இது எத்தனாவது இன்டர்வியூடா? நீ வேணா பாரு, அண்ணனுக்கு முன்னாடி நீ வேலைக்கு போயிடுவ. கொண்டா கொண்டா, இதெல்லாம் உங்க அண்ணன் போட்டு கொண்டிய ட்ரெஸ்ஸாடா? கண்ணு இருக்காதியா? கண்ணு இங்க இல்லடா, இங்க இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்பதான்யா எங்க அண்ணன் வேலைக்கு போட்டோம். அப்புறம் தினம் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ராஜாமாய் ஸ்கூலுக்கு போவேன். அப்ப லீவ் அன்னைக்கு ட்ரெஸ்ஸே போட மாட்டேன். கவலையே படாதீங்க, இந்த தடவை கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீங்களும் வேலை கிடைச்சிருன்னு சொல்றீங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குதே. வேலை கிடைச்சிருக்குங்க, இந்த இருக்கிறானே என் பையன், இவன் கூட தெரியறப்ப எப்படி வேலை கிடைக்கும்? அப்பா நான் தான்டா. ஏண்டா ஒழுங்கா பள்ளிக்கூடம் தான் போகல, ஊரை சுத்திட்டு தெரியறிய, இந்த வீட்டு வாடகை பணத்தையாவது வசூல் பண்ணலாம்ல? ஐயா நான் கூட 2 மாசம் வாடகை பாக்கி. உங்களை பத்தி பிரச்சனையே இல்லைங்க, உங்க பையன் வேலைக்கு போகட்டும், கை நிறைய சம்பளம் வாங்கட்டும், பை நிறைய நான் வாங்கிட்டு போறேன். தங்கம், பையனை சீக்கிரம் கிளம்ப சொல்லு. நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. ராஜா, பால் ரெடிப்பா. அண்ணே, ட்ரெஸ் ரெடி. அண்ணே, ஷூ ரெடி. அண்ணன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நடந்தா பாக்குறவங்க எல்லாம் அசந்துல போறாங்க. அம்மா வந்துட்டப்பா. நான் போயிட்டு வரமா. நல்ல செய்தியோட வாப்பா. ஒரு 5 ரூபா கொடுங்க. இதை தரேன். வேலையோட திரும்பி வாங்க. இன்டர்வியூல வந்து அதான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன வந்து போயின்னு அபிநயம் பிடிக்கிறீங்க. நீங்க வெற்றியோட வாங்க போங்க. சக்சஸ் தான் தம்பி. இங்க எந்தெந்த பஸ் நிக்கும்? இந்த பக்கம் போற எல்லா பஸ்ஸும் நிக்கும். 12, 12A, 5, 5B, 41, 41B. தம்பி 18 இங்க நிக்குமா? பக்கத்துல பாரு. லெப்ட்ல 3, ரைட்ல 2, கலர் கலரா 18. பஸ்ஸ கேட்டா மிஸ்ஸ காட்ற. தம்பி உன் பேர் என்னப்பா? வேலை எங்கப்பா? பேரு செல்லப்பா, வேலை இல்லப்பா. அப்ப கையில ஃபைலோட எங்கப்பா? அப்பப்பா, எங்க அண்ணன் இன்டர்வியூ போறாரு, அவருக்கு துணைக்குப்பா. இப்ப எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கீங்க? பான்ஸ் கம்பெனி சார். பான்ஸ் கம்பெனியா? நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க? நீங்க இன்டர்வியூக்கு போற அதே பான்ஸ் கம்பெனி மேனேஜர் சார். அது நீங்க தானா? அந்த கம்பெனி மேனேஜர் சிபார்சுல நானும் அதே கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அடச்சி, ரிட்டர்ட் ஆக போற வயசுல இன்டர்வியூ போய்கிட்டு. எனக்கு மட்டும் இல்லப்பா, இவருக்கு அதே கைதான். வாய கழுவு. வேலை தேடி போகும்போது அவசரம் பிடிச்ச மாதிரி. ஐயோ அம்மா, அம்மா, அந்த ஆட்டோக்கார நிக்காம போயிட்டான் பாத்தீங்களா? பக்கத்துல ஏதாவது டாக்டர் இருந்தா கூப்பிடுங்க. இந்த மாதிரி ஆட்டோக்காரங்களா போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பெண்ட் எடுக்கணும். அப்பதான் புத்தி வரும். இறக்கவே இல்லை அந்த பாவி பசங்க சார். என்ன அதுக்கு வெட்டி கூட்ட யாராச்சும் போய் சோடா வேண்டாம். நல்லவன் எல்லாம் பல்லவன்ல போயிட்டாங்கிறான். எங்க பார்த்து வரக்கூடாது? என்னால பார்க்க முடியாது தம்பி. நான் 2 கண்ணும் தெரியாத குருடன் ஐயா. டேய் செல்லப்பா, ஒரு ஆட்டோ கூப்பிடு. இவர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. வேண்டா தம்பி, என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவீங்க ஐயா? உழைப்பாளி சிலைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போங்க. என்னங்க இது? அடிபட்டு ரத்தம் ஒழுகுது, உழைப்பாளி சிலைக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்களா? தம்பி, நான் ரோட்ல உட்காந்து பாடி பொழைக்கிறவன் ஐயா. 4 நாளா நல்ல மழை. என்னால வெளியவே வர முடியல. ஒரு பைசா கூட வருமானம் இல்லையா. என் குடும்பமே 4 நாளா பட்டி கிடக்குது. பச்சை குழந்தை கூட பால் இல்லாம துடிக்குது. என்னை சேர்ந்தவங்க எல்லாம் உழைப்பாளி சில பக்கத்துல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் பாடுனா தான் ஏன் ஒருவேளை சோறாவது கிடைக்கும். இல்ல, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அப்ப கச்சேரி நடக்கும். பூமி என்ன பூமி இது, ஏழை பூமி. சாமி என்ன சாமி அது, கோழை சாமி. துன்பங்கள் கண்டான் கண்மூடி கொண்டான். கோயில்களும் இங்கே தேவையா? பூமி என்ன பூமி இது, ஏழை பூமி. சாமி என்ன சாமி அது, கோழை சாமி. சின்னங்கள், அவமான சின்னங்கள். இப்போது வாதாடு, எப்போதும் போராடு. பாட்டு பாடி பஞ்சம் தீராது. பூமி என்ன பூமி இது, ஏழை பூமி. சாமி என்ன அது கோழை சாமி. சாமி அது கோழை சாமி. சாமி அது கோழை சாமி. துன்பங்கள் கண்டான் கண்மூடி கொண்டான் கோயில்களும் இங்கே தேவையா? பூமி என்ன பூமி இது ஏழை பூமி. சாமி என்ன சாமி அது கோழை சாமி. காத்து போகுது. அடடே ராஜா நீயா? என்னப்பா இன்டர்வியூக்கு போகாம ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தியா? முதலாளி நீ கேட்கலையே, அண்ணே டக்கர பாடுறாரு. நீங்க அந்த பாட்டை பாடு. அட நீ ஒண்ணு, ஒரு நல்ல காரியம் பண்ணேன்னு திருப்தி இருந்தாலும் இன்டர்வியூக்கு போகலையான்னு கவலையா இருக்கு. வீட்டுக்கு போனா அப்பா என்ன சொல்லுவாருன்னு பயமா இருக்கு. அத மறக்கலாம் நீங்க வந்தா நீ வேற ஞாபகப்படுத்துற. கவலையே படாத. தண்ணி அடிக்கிறியா? இல்ல சும்மா கேட்டு பார்த்தேன். அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இந்த மருந்தை யார் எப்ப சாப்பிடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. மனுஷனுக்கு சந்தோஷமும் துக்கமும் எப்பவனாலும் வரும். ரெண்டுக்கும் ஒரே மருந்து இந்த தண்ணி தான். 2 in 1 வாங்கி சொல்லட்டுமா? உன்னை சமாளிக்கிறதோட வீட்டுல போய் அப்பாவே சமாளிச்சுக்கலாம். வரேன். தங்கம் தங்கம் என்னங்க? ராஜாவோட இன்டர்வியூ என்னாச்சு? காலையில போனவன் இன்னும் காணுங்க. இவ்வளவு நேரம் ஆறத பார்த்தா வேலையை கொடுத்து ஆபீஸ்லயே உட்கார வச்சுட்டாங்களா? கரெக்டா சொன்ன சுப்பையா. நீ வேணும்னா பாரு, சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அடுத்த மாசம் தான் வீட்டு பக்கமே வர போறான். அடரே வாங்க மாப்பிள்ள வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுசு 100. மாப்பிள்ள பீச்ல தானே வேலை. பாராஜா போன காரியம் என்னாச்சு? அப்பா என் சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு போய் காட்டினேன். மார்க் எக்கச்சக்கமா வாங்கியிருக்கியே, இந்த அறிவு உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. எங்க அப்பாவுக்கு அறிவு அதிகம், அதனால நான் அறிவாளியா இருக்கிறதுல ஆச்சரியம் இருக்குன்னு கேட்டேன். வாஸ்தவம் தானே. ஆனா அதை அவங்க நம்பலையே. ஏண்டா நம்பல? உங்க அப்பா ஒரு சாதாரண ரிச்சாக்காரன், அவருக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்துச்சுன்னு கேட்டான். புலிக்கு புலிதான் பிறக்கும்னு சொன்னே, அதையும் நம்பல. ஏன் உன் மண்டையிலதான் மசாலா இல்லைன்னு இவன் சொல்லிட்டான்ல. அவன் சொல்லிட்டான்ல அப்புறம் ஏன்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்னது என் மண்டையில மசாலா இல்லையா? அப்படியா சொன்னா? ஆமாப்பா. அப்படி கேட்டவன் கம்பெனியில நான் வேலை பார்க்கலாமா? சொல்லுங்க. கூடாதுரா, உங்க அப்பாவை தப்பா சொன்னவன் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சரி உன் வேலை தேவையில்லைன்னு 4 வார்த்தை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டு வந்திருக்கணும். கேட்டனே இவன் மட்டுமா கேட்டான், பீச்சல எத்தனை பயம் கேட்டான். பேச்சலமா பேச்சல நீங்க வந்துலன்னு சரியில்லை, ஏதோ உளறிக்கிட்டே இருக்கீங்க. ராஜா நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த வேலை போனா போட்டோம், வேற வேலை பாத்துக்கலாம். அப்பா நீங்களும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, பெரிய கம்பெனி. சாந்தோம் பீச்சல என்ன சொல்றீங்க? பையன் பசிக்குதுங்கடா, சாப்பாடு போடுங்க. ஓ அப்படியா, வா சாப்பிடலாம், நீங்க வாங்க. நீங்க ஒண்ணு வர வேண்டாம், மாப்பிளை கீழ விழுந்துருவேன். ஏஸ் சந்திரசேகர். எந்த சந்திரசேகரா? நான் தான்யா சந்தியா கெமிக்கல், சந்தியா 5 ஸ்டார் ஹோட்டல், சந்தியா பட்டாசு தொழிற்சாலை ப்ரொப்ரைட்டர் சந்திரசேகர் பேசுறேன். நீ யார் மேன் பேசுறது? மினிஸ்டரோட பிஏவா? என்ன சமாச்சாரம்? பார்க்கணும் வெயிட் பண்றாரா? ஸ்டேட்டா சென்ட்ரலா? ஸ்டேட்டா. நாளைக்கு பார்க்கறேன்னு சொல்லியா? எக்ஸ்போர்ட் டெண்டர் அனுப்பியாச்சா? சார் அதுல ஒரு சின்ன சிக்கல். தனக்கு லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கப்படாது அப்படிங்கறதுக்காக 10 லட்சம் ரூபாய் குறைவா கேட்டுக்காசா ஒருத்தன். அப்ப விட்டுடு இந்த அப்படி லாபம் கிடைக்காத பிசினஸ் நமக்கு எதுக்கியா? சரி சரி ஸ்டாப். நமக்கு பிரஸ்டீஜ் தான் முக்கியம். 10 லட்சம் ரூபாய் பெருசு இல்ல, அந்த டெண்டர் எடுத்துருங்க. சரி சரி யூ கேன் கோ. அருண் டாடி, நம்ம ஃபாரினுக்கு பட்டாசு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பட்டாசுங்கிற பேர்ல எதையோ அனுப்புறோம், அங்க இருந்து கோடிக்கணக்கில் பணம் வந்துட்டு இருக்கு. டெண்டர் முக்கியம் இல்லையா? அதுக்கு போய் 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டு ஐ டோன்ட் லைக். என்ன இருந்தா யூ ஆல் மேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் பாத்துக்கறேன். சந்தியா யார் மணி? என்ன வேணும்? நீங்க சந்தியாவோட அம்மாவா? ஆமாமா, நான் அவளோட காலேஜ்ல படிச்சவ, அவளை பார்க்கணும். வாம்மா. ஹலோ என்னம்மா ஃப்ரெண்டா? பேரு ஜெயா. ஜெயாவா? ஓ ஜெயாவா, சரி இருக்கு சொல்லு வரேன். சரிம்மா. குட் மார்னிங் மேடம். ஹாய் ஜெயா. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, என்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்து போலான்னு வந்தேன். வெரி குட். மாப்பிள்ள என்ன பண்றாரு? டாக்ஸி டிரைவரா இருக்காரு. ஓ கல்யாணம் எங்க வச்சிருக்க? மண்டபத்துல வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல சந்தியா, வீட்டுல தான் வச்சிருக்கோம். நீ என் கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு ரொம்ப கௌரவமா இருக்கும். ஆனா எனக்கு கௌரவமா இருக்காது சந்தியா. யூ சீ, உன் வீடு இருக்கிற தெருக்குள்ள என் கார் போறதுக்கு இடம் இல்ல. சோ டோன்ட் வேஸ்ட் an invitation. See you. என்னம்மா இது? வீடு தேடி வந்த பொண்ணை இப்படி அவமானப்படுத்தலாமா? ஆமா, நான் சந்திரசேகரோட டாட்டர், அருணுடைய சிஸ்டர். நீ எனக்கும் பொண்ணு தாண்டி. சோ மாமே நீ ஓல்ட் வுமன், உனக்கு ஒண்ணு தெரியாது. சந்தியா நீ சொன்னது கரெக்ட், ஆனா ஒரு ஸ்மால் கரெக்ஷன். அருணோட சிஸ்டர்னு முதல்ல சொல்லிடு. ஓகே டாடி? உங்க 2 பேரையும் பெத்தத நினைச்சு பூரிச்சு போய் நிக்கிறேன்டா. ரொம்ப பூரிக்காத மேன், வெடிச்சிர போறே. வணக்கம் சார். வணக்கம்மா. குட் மார்னிங் சார். வாங்க சார். பாம்பே டைங் இருக்கு, குவாலியர் இருக்கு, டிக்ஜாம் இருக்கு, கட்டாவ இருக்கு. உங்களுக்கு எது சார் வேணும்? இந்தாங்க சார் கூல் ட்ரிங்க்ஸ். குடிச்சிட்டு சார். குடிச்சிட்டு சொல்லுங்க. காஸ்ட்லியா? கர்ச்சிப் வேணும். ஓகே சார். 25 ரூபாயில 2 டசன் எடுத்து போட்டுருவோமா? சாச்சா 25 ரூபாய்க்கா? நல்ல நயம் குவாலிட்டியில 3 ரூபாய்க்கு கீழே ஒரு கர்ச்சிப் கொடுங்க. 3 ரூபாய்க்கா? டேய் 3 ரூபா கிராக்கிடா. 3 ரூபா கர்ச்சிப்க்கு 5 ரூபா கூல்ட்ரிங்க்ஸா? கொண்டாயா. யோ இதை குடிக்கிறதுக்காக நாங்க ஜமக்காலமா வாங்க முடியும்? ஜமக்காலம் வாங்குற மூஞ்சியை பாரு. கர்ச்சிப்காவது ஒழுங்கா காசை கொடுத்துட்டு போ. புடுங்கிட்டானே. யோ 3 ரூபா 25 பைசா பரவாயில்லையா? பேக் பண்ணி கொடு. முதலாளி பணத்தோட வந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம பிளான் மிஸ் ஆகக்கூடாது. நான் சொன்ன இடத்துல வண்டியை நிறுத்தணும். ஓகே ஓகே. வண்டி எடுப்பா, சீக்கிரம் போகணும். சிலப்பா ஒரு ஆட்டோ கூப்பிடு. அந்த வெள்ள அம்பாசிட்டர் ஃபாலோ பண்ணிக்கோ. வேமா போ. சீக்கிரமா சீக்கிரமா. டிரைவர் இதுவா ரூட்டு? டிரைவர் எங்க போறேன்? யோ வாயை மூடிக்கிட்டு பேசாம வா. டிரைவர் வண்டி நிறுத்து. யார் நீங்க? யாருங்க? டிரைவர் எங்க எங்க போறீங்க? எங்க போறீங்கமா? எங்க கொண்டு போறீங்க? எங்க சார் உங்க பெட்டி சரியான சமயத்துக்கு வந்தீங்க. எனக்கு பணம் போனா கூட பரவாயில்ல, நீங்க வரலன்னு என் உயிரே போயிருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க, நான் தர்றேன். சார் சார் பலனை எதிர்பார்த்து நான் எந்த உதவியும் செய்யறதில்ல. செஞ்ச உதவிக்கு நன்றி செய்யாம போறது எனக்கு பழக்கம் இல்லை. அதுக்காக பணமா கொடுத்தாதான் நன்றியா? மேல பாருங்க, அவன் அனுப்பி வச்சான், நான் உங்களை காப்பாத்தினேன். போயிட்டு வாங்க. வர்றேன் தம்பி, உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் கடை தான் தெரியுமே, அடிக்கடி வாங்க. என்னண்ணே இன்னைக்கு இன்டர்வியூ கோயந்தாவா? ஆமா, ஃபைல் எங்கடா? எதுக்கு? அதான் இன்டர்வியூ டைம் தாண்டிடுச்சு இல்ல, அடுத்த இன்டர்வியூ போக வேண்டாமா? அது தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேனே. போடா, இந்த இருக்கு உன் ஃபைல். அப்பா நீங்க எப்படி? மேல பாரு. அவன் அனுப்பி வச்சான். விடுறா, நல்லா இருக்கு நீ இன்றைக்கு போற லட்சணம், உருப்படுற மாதிரி தெரியல. ஐயோ மை டியர்னு கூப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். யோ எனக்கு டீரும் வராது பீரும் வராது. பீரா விட்டா விஸ்கி பிராந்தின்னு கூப்பிடுவா போல இருக்க, அதுக்கு ஐத்தானே கூப்பிடு. அடேங்க அப்பா, ஒரு வாரமா எச்சியே துப்பலையா இவ்வளவு இருக்கு. இந்த காபி. ஐயோ நான் எவ்வளவு டீசென்டானவன், உன்னை வந்து கட்டிக்கிட்டேன் பாரு. ஏயா எனக்கு என்ன குறைச்சல், நானா வந்து உன்னை கட்டிட்டேன்? நீதான் எங்க ஊருக்கு வந்து எங்க அப்பா கால விழுந்து தலையில நின்னு என்ன கட்டிட்ட. இந்த காபி எங்க இருக்கு? எனக்கு வேணும் எனக்கு வேணும். நன்றி. இதையா கேட்டேன், வச்சுக்கடா. அடியே உன்னை கல்யாணம் கட்டிட்டு வந்து 10 நாளா சோப்பு போட்டேன் உன்னை சுத்தம் பண்றதுக்கு. முதுகுல இருந்த 10ஏ போகல. அஞ்சலிங்கிற பேரை ஏஞ்சல்னு அழகா மாத்தினேன். பேரத்தான் மாத்த முடிஞ்சதை தவிர உன்னை மாத்தவே முடியலடி. அதெல்லாம் கடக்கட்டும். அதையும் உள்ள போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க, துப்பிட்டு பேசு. அப்பா பச்சரிசி சாப்பிட்டு அழுத்து போச்சு. அரிசி சாப்பிடணுமா? களி கிண்டணும், போய் கேவரு வாங்கிட்டு சொல்லு. களிய? என்ன முதலாளி உங்க சம்சாரம் கிண்டிட்டு போறாங்க களியத்தான். அது இல்ல முதலாளி, பட்டணத்துல எவ்வளவோ நாகரிகமான பொண்ணுகள் இருக்கிறப்போ இதையா மலங்காட்டுல போய் கட்டிட்டு வந்தீங்க? அடே கைப்படாத ரோஜா எங்க இருக்கான்னு தேடுனேன், காட்டுல இருந்தா கட்டிட்டு வந்துட்டேன். ஆனா சரியில்லை. அவளுக்கு என்ன நல்ல அழகா தானே இருக்கா? அது ஏன் சம்சாரம், மறந்து போயிட்டேன். இதான் முக்கியமான விஷயத்த மறந்துடுவீங்களே. ஐயோ என்னுடைய அழகுக்கு தகுந்தபடி அவளை மாடனா மாத்தலாம் நினைக்கிறேன், முடியலையே. வாட் கேன் யூ டூ? டோன்ட் டோரி, வீடு வீடு. என்ன வீடு நிலம் புறம்போக்குங்கிறான். மூஞ்சியை பாரு, உண்ணாக்கலை செஞ்ச மாதிரியே. இந்தா நேத்து வரைக்கும் 80, இன்னியோட சேர்த்து 85 ரூபாய். அம்மா கிட்ட சொல்லி மறக்காம பணத்தை வாங்கி வை. சரி. ஆமா உன் புருஷன் நேத்து கடத்தறல வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தனே, உன்னை விட்டு ஓடி போயிட்டானா? இருக்கு இருக்கும், நீ பேசுற பேச்சுக்கு அவன். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், உன்னை எவனாவது கைய பிடிச்சு எடுத்துட்டு போறான். ஸ்டூபிட், கார் வருது தெரியல, கண்ணன குருடா. ஐயோ என்னமா இது, ஆஸ்பத்திரிக்கு போலாமா? என்ன பாத்துக்கிட்டு வாமா கிட்ட. என்னம்மா அடி பலமா பட்டுச்சா? இல்லண்ணே லேசான காயந்தா. பாத்து வரக்கூடாது சிலப்பா. அண்ணா நான் ரிக்ஷா பிடிச்சு அனுப்பிச்சு வச்சிடறேண்ணே, வாமா. என்னம்மா காரை மோதிட்டு உள்ள உட்காந்து ரசிக்கிறியா? நான் என்ன டாக்டரா இறங்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு கொடுக்குறேன், வாங்கி சொல்லுங்க. என்னண்ணே கொஞ்சம் கூட இறக்கமில்லாம பேசுறாங்க. இதுக்கு பேர் தான்டா பணத்திமிரு. ஹே லுக் ஹியர் மிஸ்டர், மைண்ட் யுவர் டங் ஓகே. கார் பிரேக் சரியில்லைன்னா நான் என்ன பண்றது? இட்ஸ் நாட் மை மிஸ்டேக், இட்ஸ் மை காஸ் மிஸ்டேக். அண்ணே அம்மா என்ன சொல்றாங்க? இவங்க தப்பு பண்ணலையா, இவங்க கார் தான் தப்பு பண்ணிச்சான். பிறகு ஏன் நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கார் கிட்டே பேசிருங்க. பேசிடுவோம். ஹே லுக் ஹியர், எக்ஸ்கியூஸ் மீ. ஆ வாட் தி ஹெல். அம்மா மறக்க முடியாத அப்படி பேசிருங்க. ஸ்டாப் இட், ஸ்டாப் தி கார். பாருங்க அது நல்லா இருக்கானே, எங்க அண்ணன் கார் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். புல்புல் பாத்தியா, எங்காலும் உங்க காரை அடிச்சு துவைச்சிட்டாரு. அண்ணே அசத்திட்டீங்கண்ணே. இந்தாம்மா பேரிச்சம்பழ கடைக்காரன் அனுப்பி வைக்கிறேன், இத போட்டு வாங்கி சாப்பிடு. You bloody idiot, you stupid idiot, who the hell do you think you are? Look what you've done to my car. You think your grandfather will pay for it, your father will pay for it, or your mother will pay for it. I'll fix you. You think you're bloody Rambo? I'll fix you. I'll see the end of you, and when I see I'll kill you. அண்ணே என்னண்ணே அவங்க பாட்டுக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, நீங்க பாட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய் புரியுதுடா, வரவு வச்சுக்க திருப்பி கொடுத்துருவோம், அப்புறமா பாக்கலாம்ங்கறீங்களா? இப்படி அவமானப்படுத்தி இருக்கான், அவனை சும்மா ஓடக்கூடாது சந்தியா. இன்னொரு நாளைக்கு அவன் கிட்ட மாட்டாமையா போயிடுவான், அப்ப பாத்துக்கிறேன். சீக்கிரமா ரெடியாவே. இதோ 5 minutes. ஆமா இந்த வருஷம் பர்த்டேக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போற? புதுசா என்ன போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். புதுசா தானே, புடவை கட்டு. எது புடவையா? ஆமா அருமையான சாரியை நான் செலக்ட் பண்றேன், உனக்கு எந்த புடவை வேணும்னு சொல்லு. எனக்கு ஒரு பழைய புடவை வேணுமா? என் மக கட்டிக்கிறதுக்கு நல்ல புடவை இல்லைன்னு கேட்டிருந்தேன். தரேன்னு சொல்லியிருந்தீங்க. மறந்துட்டேன் தங்கம்மா, இதோ தரேன். லதா, அந்த புடவை காட்டு. ஏன் இவ்வளவு நல்ல புடவையா இருக்கே? ஏதாவது கிழிஞ்ச புடவையா இருந்தா கூட. என்கிட்ட இருக்கிறதுலயே இதுதாண்டி சுமாரான புடவை. இவ்வளவு நல்ல புடவை கட்டினா திமிரு ஜாஸ்தி ஆயிடும், அப்புறம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் இரு. என்னடி இது, ஏன்டி கட் பண்ற? சும்மா இருடே. இப்போ தச்சி உடுத்துக்க சொல்லு. இப்ப கூட பரவாயில்லம்மா, ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்க புடவைங்களை தச்சி தான் உடுத்திட்டு இருக்கோம். அதை விட இது நல்ல புடவை தான், கொடுங்கம்மா. வா 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 போலாம். நல்ல புடவைங்களை எடுத்து போடுங்க. என்ன விலையில வேணும்? இந்த ஷாப்ல எது காஸ்ட்லி சாரியோ அது காமிங்க. வாங்க தம்பி வாங்க. நானே உங்களை வந்து பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நீங்களே வந்துட்டீங்க. டேய் யாரா, தம்பிக்கு ஒரு கூல் ட்ரிங்க் கொடுங்கடா. பாத்துக்கிட்டு இருங்க, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நான் எதுக்கு வந்தேன்னா, முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, சாப்பிடுங்க. ஏமா, வியாபாரத்தை விட்டுட்டு எல்லாரும் ஓடுறாங்களே, யார் அவரு? அவரு எங்களுக்கு தெய்வ மாதிரி. அவர் தாங்க இந்த கடைக்கே முதலாளி. நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காரு. கடையில வேலை பார்க்கிற எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறாரு. என்னது, ஆளுக்கு 10,000? அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இலவசமா துணிமணி எல்லாம் கொடுக்கிறார். இதுக்கே வாழை பழந்தா எப்படி சாத்துங்க. அவருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில்கள். தொழிலாளர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே வருஷத்துக்கு 2 தடவை பிறந்த நாள் கொண்டாடுறாருன்னா பாருங்க. பாடி போலாம். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா, யாருக்கும் கை கால் ஓடல, எல்லாரும் வந்து கூடிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க தெய்வம் மாதிரி. அப்ப நான் வரேங்க. சரி தம்பி, அடிக்கடி வந்து போங்க. இன்னும் என்ன வேடிக்கை, போய் வேலையை பாருங்க எல்லாரும். என்னன்னு வேலை என்னாச்சு? அவர்கிட்ட வேலை கேட்கலாம்னு தான் வந்தேன், ஆனா அவர் என்ன தெய்வமாக்கிட்டார். அதனால அவர்கிட்ட ஒண்ணும் கேட்காம வந்துட்டேன். வேற எங்க ட்ரை பண்ணுவோம். அண்ணே, உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? உங்ககிட்ட மோதினாலே கரக்காரி அவ வந்திருந்தா. எங்கடா போயிட்டா? நான் என்ன சொன்னேன், நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர், இந்த ஜவுளி கடையே உங்கதுதான்னு ரீல் விட்ட. அசந்து போய் ஜவுளியே எடுக்காம வெளியே போயிட்டா. எதுக்குடா அப்படி எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க? பிறகு நான் உங்களை மாதிரி காரா உடைக்க முடியும்? ராஜா, இன்னைக்கு எங்க இன்டர்வியூ? இன்னைக்காவது வேலை கிடைக்குமா? என்ன பீட்டர், இன்னைக்காவது வண்டி ரெடியா? ரெடி சார். ட்ரையல் பார்த்துட்டு கம்பெனியில கொண்டாந்து விட்டுறேன் சார். அப்படியே நம்ம பெட்ரோல் பங்க்ல போய் டேங்க் ஃபில் அப் பண்ணிக்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ராஜா, நீ சும்மா தானே இருக்க? செட்டில் ஆள் இல்ல, வண்டியை ட்ரையல் பார்த்துட்டு அவர் கம்பெனியில கொண்டு போய் விட்டுரு. நானா பெரிய மனுஷன்பா, தெரிஞ்சு வச்சுக்க, பின்னால யூஸ் ஆகும். பீட்டர் சொன்னா கேளுப்பா. போகலாம். ரைட். Thankful பண்ணுங்க. சரிமா. மேடம், சாவி எப்படிங்க? ஏன் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறமா உங்க வண்டிக்கு போறமா? என்ன விளையாடுறியா? முதல்ல நான் தான் வந்தேன், என் வண்டிக்கு பெட்ரோல் போட. நீங்க எப்போ வந்தா என்னமா, எங்க முதலாளி வண்டி வந்திருக்கு, அவர் தான் எனக்கு முக்கியம். அவர் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் உங்க வண்டிக்கு போடுறமா? இதை விட்டு வேற பங்கேலியா பெட்ரோல் போட? சுத்து வட்டாரத்துல நீங்க எங்க போனாலும் எங்க முதலாளியோட பெட்ரோல் பங்கு தான். என்னப்பா அந்த அம்மா இப்படி கோச்சிட்டு போறாங்க? போனா போறாங்க, எங்க முதலாளிக்கார விட அவங்களா எனக்கு முக்கியம். நீங்க கொடுங்க சாவியா. இந்த Come on. Excuse me, left. Hello. Excuse me. Shit, Ivana. Inge vandha. Any problem? No. Yadadu udavi? No thanks. Okay. Yeah. Yeah. Excuse me, please stop. Hello. Hello. Stop it, stop it, stop it. Reverse machine. Brother, ஒரு சின்ன help. Brother-ஆ? டேய், ஆரம்பமே தப்பா இருக்கடா. கார் பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. கொஞ்சம் பெட்ரோல் இருந்தா குடுக்குறீங்களா? நாங்க உனக்கு பெட்ரோல் கொடுத்தா ஆளுக்கு ஒரு முத்த நீ தரியா? பிரதர், நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் கொடுக்கலாம்னு தான். யோ, நாங்க அவங்க கிட்ட கேட்டது முத்தம் யா முத்தம். இது அதை விட நல்லா இருக்கும். இனிமே எந்த பொம்பளை கிட்டையாவது முத்தம் கேப்பியாடா? சார், இனிமே என் பொண்டாட்டி கிட்டோட நான் முத்தம் கேட்க மாட்டேன் சார். ஏதாவது உதவி தேவையா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? இருட்ட போகுது, இந்த பக்கம் ஒரு வண்டி கூட வராது. இந்தியா ரேடியோ வானிலை பற்றிய விசேஷ அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த மண்டலத்தின் விளைவாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சென்னை, செங்கல்பட்டு, நெல்லூர் கடற்கரை பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் புயற்காற்றும் வீசக்கூடும். போலாங்களா? என்ன சார் முகம் வாட்டமா இருக்கு? உடம்பு சரியில்லைங்களா? சுப்பையா, உன் ரிக்ஷாவில் நான் ஏறது இதுதான் கடைசி தடவை. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் ரிட்டையர் ஆயிட்டேன் சுப்பையா. என்ன சுப்பையா மௌனம் ஆயிட்டேன்? உன் வருமானம் போயிடுச்சேன்னு கவலைப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என் கவலையை சொல்லி மனசாத்திக்கு இருந்த ஒரே ஜீவன் நீங்க தான். நீங்களும் ரிட்டையர் ஆயிட்டீங்க. நான் மட்டும் ரிட்டையர் ஆகல, உன் கவலைகளும் தான் ரிட்டையர் ஆக போகுது. புரியல? உன் மகன் ராஜாவுக்கு என் கம்பெனிலேயே வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நிஜமாவா? என்னோட 25 வருஷ உழைப்பைய நேர்மையை மதிச்சு உன் மகனுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. கண் தொடப்புக்காக இன்டர்வியூன்னு ஒண்ணு நடக்கும். டோன்ட் வரி, அந்த இன்டர்வியூல ரிட்டையர் ஆன மிஸ்டர் ராமநாதன் அனுப்பிச்ச ராஜா எம்ஏன்னு உன் மகனை சொல்ல சொல்லு. வேலை கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க. என்ன சுப்பையா? ஊட்டாண்ட வரேன். உங்க போட்டோ இருந்தா ஒண்ணு கொடுங்கய்யா. எதுக்கு? சாமி படத்து பக்கத்துல வச்சு கும்பிடுங்க. சுப்பையா, நீங்க தெய்வங்க, தெய்வம். சுப்பையா, என்ன சுப்பையா இதெல்லாம்? இது பாரு, வர வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ, அதை மறந்துடாத. சரி. ஹலோ, எஸ் ப்ளீஸ். அது வரவரு கம்பெனி எம்டியா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். எதுக்கும் ஒரு குட் மார்னிங் போட்டு வைப்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆ, எல்லாரும் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ம். சரி. தேங்க் யூ சார். சே, இவனு நம்ம கேஸ் தான். இவனுக்கு போய் குட் மார்னிங் போட்டமே வேஸ்டியா. இருக்கு. கொஞ்சம் பாத்துங்க சார், இப்ப வந்துடுறேன். ராஜா எம்ஏ. டேய் செல்லப்பா, ஒரு ஆச்சரியத்தை பாத்தியா? இவன் பேரு ராஜாடா, என்ன மாதிரி எம்ஏ படிச்சிருக்கான். அன்புள்ள மகன் ராஜாவுக்கு அம்மா எழுதும் கண்ணீர் கடிதம். நீ படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி மெட்ராஸுக்கு போய் 3 வருஷமாச்சு. உனக்கு வேலையும் கிடைக்கல, எங்க கஷ்டமும் தீரல. ஒருவேளை சொத்து கூட வழி இல்லாம தவிக்கிறோம். ஆண்டவன் நம்ம குடும்பத்தையே பிச்சை எடுக்க வச்சிரும் போல இருக்கு. உங்க அப்பா இறந்த பிறகு நான் உன்னைத்தான் மலை போல நம்பி இருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கை போயிருச்சு. இன்னும் 1 வாரத்துக்குள்ள உங்ககிட்ட இருந்து நல்ல செய்தி வரலன்னா நாங்க எல்லாருமே சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்படிக்கு உன் அம்மா பேர் என்ன? ராஜா. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்க அப்பா சார், எனக்கு இந்த வேலையும் கிடைக்கலன்னா எங்க அம்மா தங்கச்சிங்க கூட இருக்க மாட்டாங்க சார். கவலைப்படாதீங்க சார், இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார், நிச்சயமா இந்த வேலை உங்களுக்கு தான். எப்படி சார் அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? இன்டர்வியூல ராமநாதன் அனுப்புன ராஜான்னு சொல்லுங்க, வேலை உங்களுக்கு தான். ராஜா கூப்பிடுறாங்க, போங்க. போங்க சார், போங்க. மிஸ்டர் ராமநாதன், மறந்துடாதீங்க. என்னடா இன்னைக்கு இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்குமேன்னு ஆச்சரியப்பட்டேன். வாங்க போலாம். வணக்கம் சார். உங்க நேம் என்ன? ராஜா. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ. என்ன ரெக்கமெண்டேஷன்? சார், ராமநாதன் அனுப்பி வச்ச ராஜா நான் தான் சார். ரிட்டையர் ஆயிட்டார் இல்ல அந்த ராமநாதன்? ஐ சி. யூ ஆர் அப்பாயிண்டட். யூ ஆர் அப்பாயிண்டட் மேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிடு. थैंक यू சார். சார், இங்க உட்கார்ந்திருந்தார், அவர் எங்க சார்? அவர் அப்பவே போயிட்டார் சார். தங்கம், பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி உன் கை ரேகையை அழிஞ்சு போச்சு. இனிமே தான் உனக்கு அதிர்ஷ்ட ரேகை ஆரம்பிக்க போகுது. என் கை இருக்கட்டுங்க, என் கவலை எல்லாம் உங்க காலுக்கு ஓய்வு கிடைக்கணும் தான். ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்துட்டான். ஆமா தங்கம், மனுஷனுக்கு பணம் இருக்கணும், இல்ல 10 செனா இருக்கணும். நமக்கு ரெண்டுமே எல்லாம் போயிடுச்சே. உன் பையன் மூலமா தான் அதெல்லாம் வரப்போகுது. ஏமா, பாயசுக்கு 2 கரண்டி சக்கரை போதும்ல? அண்ணன் தான் வேலையோட வரப்போறான்ல, 2 கரண்டி என்ன 4 கரண்டியா போடு. இருக்கிற சக்கரை எல்லாம் அள்ளி கொட்டு அண்டா நிறைய பாயாசம் பையனை குளிப்பாட்டிடுவோம் பாயாசத்திலேயே. தங்கம், இன்னைக்கு நான் ரிக்ஷா ஓட்ட போறதே இல்ல. ஏங்க? எங்கேயாவது சந்தோஷத்துல முட்டி மோதிட்டேன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அம்மா, அண்ணன் வந்துருச்சு. இந்தப்பா பாயாசம். பாயசம் சாப்பிடுங்க. வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைச்சிருச்சு. என்னது வேலை கிடைச்சிருச்சு? சம்பளம் எவ்வளவுப்பா? 2000 ரூபாய். 2000 ரூபாய்? 1000 2000 ரூபாய். ஏன் நின்று இருக்கப்போ? முதல்ல பையனுக்கு பாயசம் கொடு, எனக்கு காசு கொடு, நான் போய் தேங்காய் வாங்கி இன்னையோட என் குடும்ப கஷ்டத்துல நீக்கிட்டியப்பான்னு சொல்லி பிள்ளையாருக்கு உடைக்கணும்ல. அப்போ பசிக்குது, சாப்பாடு ரெடி ஆச்சான்னு பாத்துட்டு வரேன் முதலாளி. இத எங்க வைக்க? என் தலையில வை. சரிங்க, கீழ வச்சிட்டு போற. எங்க சாப்பாடு ரெடி ஆச்சான்னு கேட்டு வர சொன்னாரு. ரெடியா இருந்து என்ன பிரயோஜனம்? அவருக்கு தான் என் சமையலும் பிடிக்கல, என்னையும் பிடிக்கலையே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவருக்கு பிடிக்காட்டன்ன எனக்கு பிடிச்சிருக்கே. இல்ல இல்ல, இந்த உலகத்துக்கே உங்களை பிடிக்க முடிய நான் பண்ணிடுறேன். நெசமாவா? ஆமா. உங்க கலர் என்ன, அழகு என்ன, நீங்க பெரிய கவர்ச்சி நடியா இருக்க வேண்டியவங்க. ஏதோ உங்க போதாத காலம். நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? அழகா? 1000 பேருக்கு வைக்க வேண்டிய அழக ஆண்டவன் உங்க ஒருத்தருக்கே வச்சுட்டானே. உங்க அழக கெடுக்கிறதே இந்த புடவை தான். இனிமே புடவைய இப்படி கட்டக்கூடாது, வேற மாதிரி கட்டணும். வேற மாதிரி எனக்கு கட்ட தெரியாத, நான் கட்டி விடுறேன். இதுக்கு முன்னால ஜவுளி கடையில பொம்மைக்கு புடவை கட்டுற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நீங்களே கட்டி விடுங்க. கட்டி விடுங்க. இப்ப பாருங்க. ஐயய்யா, ஏன் இப்படி கீழே கட்டி இருக்கீங்க? இதுக்கு பேர் தான் லோ ஹிப் சாரி. நீங்க போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க வீட்டுக்காரர் விருப்பப்படி நீங்க நாகரிகமா மாறணும். ஏன் விருப்பப்படி நீங்க பெரிய நடிகை ஆகணும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். என்னது மாங்காய் மாங்கான்னு சத்தம் கேக்குது? ஒருவேளை நம்ம சம்சாரம் மசக்கே ஆயிட்டாளா? அப்படின்னா என்கிட்ட தானே கேட்கணும். இந்த மாங்காய் மடையங்கிட்ட ஏன் கேக்குறா? டேய், ஏன் ஏஞ்சலா? அடாடாடாடா, என்ன கட்டு என்ன கட்டு, லோ கட்டு ஏஞ்சலு. புடவை கட்ட மாத்திட்ட, அதே மாதிரி இந்த தலைக்கட்டையும் மாத்திட்டீன்னா மாடன்கேலா மாறிடுவேன். இழிஞ்சதுவா, இன்னும் இது மாறலையா? கூடிய சீக்கிரம் மாத்திடுவாரு. எது கூடிய சீக்கிரம் மாத்திடுவாங்கன்னு சொல்ல வந்தா மாத்தி சொல்லிவிட்டான். வேற ஒண்ணு. என்னங்கடா ரியாக்ஷனே குழப்பமா இருக்கு. இவனுக்கு கிடக்குறானுங்க. ஏஞ்சலு வா, ஆட போகலாம். ஊஞ்சலு இவன் ஒரு இடைஞ்சலு. இத போடுப்பா, நீங்க பாத்துட்டு இருங்க, இதோ வந்துட்டேன். எங்க இந்த பக்கம் ஷாப்பிங்கா? அது வந்து நான் இங்க ஒருத்தர உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. நீ என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். ராஜா, நான் சொல்ல வந்ததை முதல்ல சொல்லிடுறேன். நாளைக்கு என் பர்த்டே, என் வீட்டுக்கு அவசியம் வரணும். சந்தியா, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சொல்ல நினைச்சது உங்ககிட்ட சொல்லிடுறேன். ராஜா, நீங்க என் அப்பா வராரு, நான் போறேன். நாளைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க வந்த பிறகுதான் கேக்கே வெட்டுவேன். சரி, போலாமா? வாமா போலாம். Many, many happy returns of the day. Thank you. வெண்டிரவை முதல் நாள் இரவில் படைத்தான், பெண்டிரவை மறுநாள் பகலில் படைத்தான். பெண்மகளின் பொன்கழுத்தை தொட்டு விட யோகம் செய்து வந்ததா, மண்ணில் நொந்து நந்து தீயிடையில் வெந்து வெந்து யாகம் செய்து வந்ததா, தென்றல் வந்து உன்னை தொட்டு போனது, ஆசை வந்து உள்ளம் கெட்டு போனது, உன்னை தீண்டவே மீண்டும் வந்தது, உன்னை தீண்டவே மீண்டும் வந்தது, தன் காதல் சொல்லாமல் தென்றல் போவதேது. வெண்டிரவை முதல் நாள் இரவில் படைத்தான், வெண்டிரவை மறுநாள் பகலில் படைத்தான். இத்தனை பேரழகு வெண்டிலவில் இல்லையடி, கத்தரி பூக்கரைகள் வெண்டிலவில் இல்லையடி, இத்தனை பேரழகு வெண்டிலவில் இல்லையடி, கத்தரி பூக்கரைகள் வெண்டிலவில் இல்லையடி. வெண்டிரவை முதல் நாள் இரவில் படைத்தான், வெண்டிரவை மறுநாள் பகலில் படைத்தான். My mommy and my brother. அப்ப நான் வரேங்க. என் பிறந்தநாள் பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் ஆல் ரைட். பரவாயில்லை, நீங்க கூப்பிடாதாலும் நானாவே வரேன். சந்தியா நில்லு. என்னப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. அவளை ஏன்டா போக சொல்ற? நீ அவளை நிக்க சொன்ன சொல்லு. எனக்கு தெரியும் அவளை நீ கண்டிச்ச, மாலையும் கழுத்துமா வந்து நிப்பா, ரூம்குள்ள போட்டு பூட்டி வைக்கலாம் நீ நினைச்ச, குழந்தையும் கைமா வந்து நிப்பா. அது அவ்வளவு நல்லா இருக்குன்னு நினைக்கிற? அவளுடைய காதல் நமக்கு தெரியுங்கிறது அவளுக்கு தெரிய வேணாம். கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவோமே, புரியல? யுவர் ஓல்ட் மேன், உனக்கு ஒன்றும் புரியாது, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன செய்யற, இந்த பர்த்டேக்கு வந்தவங்களாம் வணக்கம் சொல்லி அனுப்பிச்சுவே. ஏப்பா பாண்டி பஜார் வர்றியா? வராது, பாண்டி பஜார் தான் பிசாது 2 ரூபா கொடுப்பேன், நான் முழுசா 2000 ரூபா பார்க்க போறேன், வேற ஒட்டி பார்த்துக்க, மன்னிச்சுக்கப்பா. ராஜா எம்ஏ உள்ள இருக்காருங்க, ரொம்ப தேங்க்ஸ். சம்பளம் போட்டாச்சா? ராஜா எந்த செக்ஷன்ல இருக்காரு? ஆபீசர் ராஜா தானே, 4வது செக்ஷன்ல இருக்காரு, போய் பாருங்க. சார் ராஜா எங்க இருக்காரு? போன மாசம் வேலைக்கு சேர்ந்தாரு அந்த ராஜா தானே, எம்ஏ எம்ஏ உள்ள இருக்காரு, போங்க. நன்றிங்க. ராஜா யார் சார் நீங்க? என்ன வேணும்? இங்க ராஜான்னு நான் தான் சார் ராஜா. நீங்க இல்லீங்க, போன மாசம் வேலைக்கு சேர்ந்தாரு அந்த ராஜா. போன மாசம் வேலைக்கு சேர்ந்த ராஜா நான் தான் சார். அது இல்ல தம்பி, என் பையன் பேரு ராஜா தான், எனக்கு வேண்டிய ஒருத்தர் அவனை சிபாரிசு பண்ணி இங்க வேலைக்கு சேர்த்து விட்டாரு, நான் அவனை தான் பார்க்க வந்தேன். வேண்டியவரா? ஆமா. அவர் பேர் என்ன சார்? ராமநாதன். ராமநாதனா? இன்டர்வியூல ராமநாதன் அனுப்புன ராஜான்னு சொல்லுங்க, வேலை உங்களுக்கு தான். அந்த ராஜா உங்க மகனா சார்? அந்த மாதிரி ஒரு நல்ல மகனை பெற்றதுக்கு நீங்க தவம் பண்ணிருக்கணும் சார். என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தெய்வம் சார் அவரு. என்ன சார் பாக்குறீங்க, இந்த வேலையே அவர் எனக்கு போட்ட பிச்சை தான். அவருக்கு கிடைச்ச வேலையை எனக்கு விட்டு கொடுத்துட்டாரு சார். ஓஹோ, என்ன சார் ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? நீங்க சொன்னீங்களே தெய்வம், அந்த தெய்வத்துக்கு சிலை வைக்கணும், எந்த இடத்துல வைக்கலாம்னு பார்க்க போறேன். அண்ணே, இன்னைக்கு 1ஆம் தேதி, நீங்க வீட்டுக்கு சம்பளத்தோட தான் போகணும், அதை பத்தி கவலைப்படாம சின்ன புள்ள மாதிரி கையில பிளேட வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அத பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். சம்பளத்தோட வீட்டுக்கு போறேனா அப்பா மனுஷனாவே இருக்க மாட்டாரு. வீட்டு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவன் வேற 3 நாளா ஊர்ல இல்ல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அண்ணா வேண்டாம், நீங்க போயிட்டா எனக்கு யாருன்னு இருக்கா? இப்ப ஏன்டா அழுகுற? அல்போ 2000 ரூபாய்க்காக உங்க கழுத்தை அறுத்து நீங்க தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? இப்போ உன் கழுத்தை தான் அறுக்கணும். அப்போ நீங்க தற்கொலை பண்ணிக்கலையா? பிறகு யார் பாக்கெட்டையாவது அறுக்க போறீங்களா? யார் பாக்கெட்டையும் இல்ல, என் பாக்கெட்டை தான். அம்மா அண்ணா வந்துருச்சு, கொஞ்சம் இருண்ணே. ராஜா, முத மாச சம்பளத்தை சாமி படத்துக்கிட்ட வச்சு எடுப்பா. சாமி படத்துக்கு முன்னால வைக்கலான்னு தான் சம்பளம் வாங்கினேன். ஆனா சாமி கவுத்துட்டாரு. சாமி கவுத்துட்டாரா? என்னப்பா சொல்ற? பிட் பாக்கெட்ல பணம் போயிருச்சுமா. டே ராஜா, பாவி, கவலைப்படாத தங்கம். உன் மகன் தெய்வம். அதனாலதான் அவன் பிட் பாக்கெட்ல பறி கொடுத்த பணம் இப்ப என் கையில கிடைச்சிருக்கு. உன் சம்பளம் எவ்வளவு? 2000 ரூபாயா? ஆமாப்பா, அத கவர்ல தானே போட்டு தருவாங்க. இப்ப அந்த கவர் என்கிட்ட இருக்கு. சரியா இருக்கான்னு பாரு. பிரிச்சு பாரு. பிளேடு ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தா என்னங்க இதெல்லாம்? நம்ம பையன் நம்ம கழுத்தை அறுத்துட்டாண்டி. 1 மாசமா வேலைக்கு போறதா நம்ம கிட்ட போய் சொல்லி இருக்கான். நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த வேலையை இவன் வேற எவனோ ஒருத்தருக்கு தானம் பண்ணிருக்கான். அப்பா, விஷம் குடிச்சு சாக இருந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் அந்த வேலையை விட்டு கொடுத்தேன். இல்லைன்னா அந்த குடும்பம். இந்த பாரடி, இனிமே இவன் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டாம். எனக்கு கால் இருக்கு. இவன மகனா பெத்த பாவத்துக்கு இந்த குடும்பத்துக்கு இனிமே நான் உழைக்கிறேன். நான் உழைக்கிறேன், இவரு ஊருக்கு உழைக்கட்டும். ஊருக்கு உழைக்கிறானுங்களா? வாங்க சார், ரிக்ஷா வருமா? வரும் சார். அது என் வண்டி, ஒரு ரிக்ஷால ஏத்துக்குவியா? என்ன சார் இது, ரிக்ஷாவில் எப்படி சார் காரை ஏற்ற முடியும்? காரை ரிக்ஷால ஏற்ற முடியாது. ஆனா ரிக்ஷாக்காரமா மட்டும் கார்ல போற பொண்ணு காதலிக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சியை பார்க்க கூடாதுன்னு உன் மாவங்கிட்ட சொல்லிவி. தங்கச்சியா? நீங்க வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ராஜா ஓமாவும் தான், அதுல சந்தேகம் இல்லையா? ராஜா ஏமாவும் தான். அப்ப நான் சொல்றதுலயும் சந்தேகம் இல்ல. சத்தியமா அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அப்ப அவன் செய்யறது சரின்னு சொல்றியா? நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்றேன். கண்டிச்சு வெயின்னு சொல்றேன். கதையாடா சொல்ற? தம்பி, வார்த்தையை அளந்து பேசுங்க. மரியாதை கொடுக்கலன்னா மரியாதை கிடைக்காது. மரியாதையா? சோலா ஹோட்டல்ல ரூம் போட்டு பேசுவோமாடா? ஏய், என் மகன் அப்படிதான்டா லவ் பண்ணுவான். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. பாடா போடாவா? குட். உன் விதியை மாத்தலான்னு பார்த்தேன். முடியாது போல இருக்க. நிறுத்துடா. உன் தங்கச்சி லவ் பண்ணா அவளை வீட்டுக்குள்ள பூட்டி வை. அதை விட்டுட்டு இங்க வந்து கொலைக்கிறிய. ஒரு வேடிக்கை பாத்தியா? அப்பன் செஞ்ச பாவம் மவன் தலையில விடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மாறி போச்சு. மவன் செஞ்ச பாவம் அப்பன் காலில் வந்து விடிய போகுது. நீ எதுக்கு இந்த ரிக்ஷா ரேட் பேசி வித்துரு? இனிமே நீ ரிக்ஷா ஓட்ட மாட்ட. உன்ன மாதிரி பிஸ்தா எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். சும்மா அழட்டிக்காத போனா பாவ குழந்தை குழுகி போது விட்ட. ரொம்ப ஐயோ! ஐயோ! தங்கம், உன் மகனுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துடணும்னு ஒத்த காலில் நின்னேன். இப்ப என்ன நிஜமாவே ஒத்த காலில் நிக்க வச்சுட்டாமா? உங்க காலுக்கு ஓய்வு கொடுப்பா ஓய்வு கொடுப்பான்னு சொல்லுவிய, இப்ப ஒரேடியா ஓய்வு கொடுத்துட்டாமா? மகனே மகனேன்னு சொன்னதை விட சிவனே சிவனேன்னு சொல்லி இருந்தா ஒரு வழி பிறந்திருக்கும். ஒரு ரூபா சம்பாதிக்க வக்கில்ல, இவனுக்கெல்லாம் ஏண்டி பணக்கார வீட்டுல காதல்? உன் மகனுக்கு அவன் காதல் முக்கியமா தெரிஞ்சிருக்கு, அவ அப்பனோட கால் முக்கியமா தெரியலம்மா. நில்லடா, எங்கடா போற? பதிலுக்கு அவன் காலை எடுக்க போறியா? அவன் காலை எடுத்துட்டா உங்க அப்பாக்கு திரும்ப கால் வந்துருமா? இதுக்கெல்லாம் நீதானடா காரணம். அத பத்தி நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாம இப்படி கோவப்பட்டா என்ன பிரயோஜனம்? புத்தி கட்டத்தனமா ஏதாவது செஞ்சு உங்க அப்பாவை படுக்க வச்ச மாதிரி இந்த குடும்பத்தையும் படுக்க வச்சிடாத. போ போய் பொழப்ப பாரு. இவன் எங்கடி பொழப்ப பார்க்க போறான்? என் பொழப்பையும் சேர்த்துல கெடுத்துட்டா. தங்கம், இனிமே நம்ம குடும்பத்தை அந்த ஆண்டவன் தாண்டி காப்பாத்தணும். இல்ல பீட்டர், என் குடும்பத்தை நான் காப்பாத்த போறேன். அவங்க வடிக்கிற கண்ணீரை ஆனந்த கண்ணீரா மாத்த போறேன். அவங்க படுற வேதனை என்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. என்னை எங்க அப்பா ஒரு ரிச்சாக்காரன் பிள்ளை மாதிரி வளர்க்கல, ராஜா விட்டு பிள்ளை மாதிரி வளர்த்தாரு. பட்டு பாவாடை உடுத்தி பட்டுப்பூச்சி மாதிரி திரிய வேண்டிய என் தங்கச்சி பழைய துணி உடுத்துறப்போ எனக்கு மட்டும் எதுக்குப்பா புது ட்ரெஸ்ன்னு பல தடவை கேட்டிருக்கேன். டேய், அந்த கவலை உனக்கு எதுக்குடா? நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கிற வழியை பாடுறா, அப்பத்தானே நம்ம குடும்பம் தலைநிமிர்ந்து நிற்கும். என் வாய் அடிச்சிட்டாரு எங்க அப்பா. பூவிக்க போக வேண்டாம்னு பல தடவை என் தங்கச்சி நான் தடுத்திருக்கேன். அண்ணே, நீ படிச்சு வேலைக்கு போன பின்னால என்ன பூ மாதிரி வச்சிருக்க மாட்டியா? மேலே என்ன பேச விடல என் தங்கச்சி. எங்க அம்மா கூலி வேலை பாக்குறதையும் பாத்திரம் தேய்க்கிறதையும் பார்த்து கண் கலங்கி இருக்கேன். நான் கூலி வேலை செஞ்சாவது உன்னை காப்பாத்துறமான்னு எங்க அம்மா கிட்ட கெஞ்சி இருக்கேன். ஏ ராஜா, நான் பெத்த மகன் உன் இந்த உலகம் பாராட்டணும், அதை கேட்டு நான் பூரிக்கணும். அதனால நீ படிக்கணும், படிக்கிறதுல மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். தீர்மானமா சொல்லிட்டாங்க எங்க அம்மா. இவங்களெல்லாம் நான் மறந்துடுவேனா பீட்டர்? ஒரு குருட்டு பிச்சைக்காரன் குடும்பத்துக்கு உதவி பண்ணி கிடைக்கிற வேலையை விட்டேன். ஒரு ஜவுளிக்கடை முதலாளி உயிரை காப்பாத்த போய் இன்னொரு வேலையை கை நழுவி போச்சு. தான் மகனுக்கு வேலை கிடைக்கலனா தான் குடும்பத்தோட சாக போறேன்னு ஒரு தாய் எழுதியிருந்த லெட்டர் படிச்சதும் கிடைச்ச வேலையும் விட்டு கொடுத்து அடுத்தவங்க படுற கஷ்டங்களை பாக்குற போது என் குடும்பத்தோட கஷ்டம் எனக்கு மறந்து போகுது. நான் என்ன செய்வேன் பீட்டர்? ராஜா, தான் குடும்பத்தை நினைக்காம அடுத்தவங்க வேதனையை தீக்கிற மனசை ஆண்டவன் எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்ல, அதை உனக்கு கொடுத்துருக்கான். நீ பெரிய ஆளா வருவேன். அதுக்கு முன்னால சந்தியா எனக்கு பொண்டாட்டியா வரணும். அப்படியா? அவ உன்னை பணக்காரன் நினைச்சு தானே காதலிச்சா? கல்யாணத்தன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா? நீ உதவி பண்ணா நான் எதையும் சாதிப்பேன். உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன், சொல்லு. ராஜா, எவ்வளவு கல்மனசா இருந்தா ஒரு வாரம் என்ன பார்க்காம இருந்திருப்பீங்க. உங்க வீடு தெரிஞ்சிருந்தா நானே உங்க வீட்டுக்கு ஓடி வந்திருப்பேன். நான் ஒரு வாரமா சரியோ சாப்பிடல, சரியோ தூங்கல. சந்தியா, என் கவலையே வேறமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போய் பிசினஸ் கவனிக்க சொல்லிட்டாரு எங்க அப்பா. நல்ல விஷயத்துக்கு எங்க கவலைப்படுறீங்க? சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல சந்தியா, உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு. ராஜா, சந்தியா, உங்க அப்பா வசதியானவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்க அப்பாவுக்கு இருக்கிற வசதிக்கு முன்னாடி உங்க அப்பா நத்திங். நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நாம ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பாவும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, உங்க அப்பாவும் மறுக்க மாட்டாரு. ஏன்னா நான் படிச்ச மாப்பிள்ள, வசதியான மாப்பிள்ள. வணக்கம் முதலாளி. நீங்க எப்பவுமே பென்ஸ், பிளேமவுத், டயோட்டாவில தான் போவீங்க. திடீர்னு அம்பாசிடர் எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க. எந்த நம்பர்னு சொல்லல, அதனால தான் எல்லா அம்பாசிடரையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் 10 வண்டி செட்ல நிக்குது, ரெடி ஆகல. அதுவும் ரெடியா இருந்தா எடுத்து வந்திருப்போம், மன்னிச்சுக்கங்க. 5 வண்டிக்கு இன்ஜின், 5 வண்டிக்கு இன்ஜின் இறங்கி போச்சு, 5 வண்டி காத்து இறங்கி போச்சு. அவர் கேட்டாரா காத்து கீத்துன்னு? சும்மாறா. எப்படி செட்டப் பட்டுச்சுப்ப பீட்டர். நான் 7381ல வரேன், நீங்க எல்லாம் போகலாம். சரி முதலாளி. ஆல் டிரைவர்ஸ் கம் ஆன். சந்தியா, நாளைக்கு காலையில திருநீர்மலை கோயில்ல உனக்காக நான் காத்திருப்பேன். அங்கே நமக்கு கல்யாணம். நீ வரலனா ஃப்ளைட்ல அமெரிக்காவுக்கு பறந்துகிட்டே இருப்பேன். எங்க பொண்ணு இல்லாம எப்படி கல்யாணம்? ஐயர் வச்சு என்ன பண்றது? ஏண்டா, என்ன விட்டா வேற ஆளே கிடைக்கலையே அந்த கல்யாணம் பண்றதுக்கு. அது என்னமோ சாமி, திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உம விட்டா வேற ராசியான ஐயரே கிடையாது. அப்படி ஒரு யோகம் உமக்கு. என்ன பண்றது, நான் பண்ணின்றதே திருட்டு கல்யாணம். அதனாலதானோ என்னமோ எல்லாம் திருட்டு கேஸாவே வந்து மாட்டுறது. நான் என்னைக்கு போலீஸ்ல மாட்ட போறணும்? என்னடா இது, நாயாண்டே இருக்கு. நீங்க பாட்டுக்கு என்ன கடத்தின்னு வந்து இங்க உட்காந்து வச்சுட்டேல. ஆமா, இவரை கடத்திட்டு வர்றதுக்கு பெரிய எம்எல்ஏ. ஆத்துல மாமி தேடின்னு இருப்பாடா. இப்ப மாமியை தானே பாக்கணுமா? டேய், மாமியும் கடத்திட்டு வாங்கடா. வேண்டாம் வேண்டாம், மாமி ஆத்துலயே இருக்கட்டும். அபிஷ்டோ அபிஷ்டோ. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. போலீஸா? இல்லையா? என்ன சந்தி எவ்வளவு லேட்டு? உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். பா அட பாவீங்களா, என்னடா சதி பண்றீங்க? டேய் மிதிச்சு போடுங்க. உனக்கு நீ தேவையில்லை, நாங்க பாத்துக்கறோம். நீ புது மாப்பிளை போ. என்னது? இறங்குடா. புது மாப்பிளை போங்க, இறங்குடா. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் வாங்க. சாமி தப்பா சொல்றீங்க, நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு. இல்ல சந்தியா, உட்காருமா. சீக்கிரம் வந்துறது ஆரம்பிங்க. ரன்னே திஜம்பகே தேவி நாராயணி நமோஸ்தே. கட்டி போட்டாங்க, வாயை பொழுது விஸ்கியை உள்ள ஊத்திட்டாங்க. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலங்க. இன்னும் அரை மணி நேரத்துல அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க டாடி. ஆறாவது அறிவு எதுக்கு வச்சிருக்கான்? அது வேலை செய்வேனா? அவங்கிட்ட மாட்டிக்கிட்டது நம்ம பொண்ணுடா. முள்ளு மேல சேலை விழுந்துருச்சு, அத பக்குவமா தான் எடுக்கணும். சந்தியா பிறந்த வீட்டுக்கு வரணும், அந்த பைய மாமியார் வீட்டுக்கு போகணும். என்னடா சொல்ற? உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஓல்ட் மேன், நான் பாத்துக்கிறேன். எங்க உங்க வீட்டுல ஸ்விமிங் பூல் இருக்கா, ஷவர் பாத் இருக்கா? நீ தான் பார்க்க போறிய, பார்த்தா அசந்துருவீங்க இல்லையா முதலாளி? எங்க உங்க வீட்டுல காலையில என்ன டிஃபன் பண்ணுவாங்க? நீ தான் சாப்பிட போறிய, சாப்பிட்டா அசந்துருவீங்க இல்லையா முதலாளி? எங்க நாம ரெண்டு பேரும் ஜோடியா போய் இறங்கினா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும்ல? அதிர்ச்சி தானே, அது நிச்சயமா இருக்கும். அத பாக்கத்தானே நானும் வந்துகிட்டு இருக்கேன். 3 மாசமா வீட்டு வாடகை பாக்கி, இந்த லட்சத்துல கை மாத்து வேற பணம் கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன சுத்தியா வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து நிக்குது? என்னங்க இது இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்கதான் என் தெய்வம் இருக்கு, ஆசீர்வாதம் வாங்கலாம் வா. கோயிலா? குடிசையா இருக்கே? உள்ள போய் பாருங்க, அருள் வந்து ஆடுனாலும் ஆடுவீங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆசீர்வாதம் வாங்க போகும்போது வெறுங்கலத்தோட போக கூடாது, அதுக்காக கழுத்தை வெட்டிட்டு போக சொல்றியா? மாலை போட்டு போக சொல்றேன். அதை சொல்லியா நான் பதறிட்டேன். அதுதான் கழுத்து. அது வந்துமா இவங்கெல்லாம் யாரு? உனக்கு மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார், இவங்க எனக்கு என்ன உறவு முறைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. என்ன துரோகம் பண்ண? எனக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ண? நீ அழுததை விட எங்க அம்மா அதிகமாவே அழுதாங்க. நீ கதறதை விட என் தங்கச்சி அதிகமாவே கதறினா. நீ துடிச்சதை விட என் தம்பி அதிகமாக துடிச்சான். எங்க அப்பா கால் உடைஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ எங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? உங்க அண்ணன். நம்ம காதலை உடைக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பாவோட காலை உடைச்சிட்டான். அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு என்ன கண்டிச்சிருக்கணும், இல்ல ஒன்ன கண்டிச்சிருக்கணும். ஒரு பாவ மரியாதை எங்க அப்பாவை தண்டிச்சானே, அது என்ன நியாயம்? அப்பா எது நடக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க அண்ணன் உங்க காலை உடைச்சானோ, இப்ப அதையே நான் நடத்தி காட்டிட்டேன்ப்பா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நில்லுடா, அவ அண்ணன் செஞ்ச தப்பே தானே நீயும் செய்திருக்க. அவனை தண்டிக்கிறத விட்டுட்டு இந்த பொண்ணை தண்டிச்சிட்டியடா நீ. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் பையன் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். பேசாம ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவருக்கு நான் கழுத்தை நீட்டிட்டேன், அதனால இந்த வீட்டுல மறுவாளா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? I will always be the daughter to Chandrasekhar and a sister for Arun. Goodbye. பெரிய பணக்காரியா இருந்தோ ஒரு ரிக்ஷாக்கார மகனை கல்யாணம் பண்ணிட்டு காதலுக்கே ஒரு வழிகாட்டியா மாறிட்டேடி. இங்க ராஜா யாரு? நான் தான். ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்ச கடத்திட்டு வந்து கட்டாய தாலி கட்டிருப்ப. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறதே தண்டனை தானே. Shut up. ராஜா ஸ்டேஷனுக்கு வா. சந்தியா வாமா போலாம். பயப்படாம வாமா. அவ வரமாட்டா. இன்ஸ்பெக்டர் காக்கி சட்டை போட்டுக்கிட்டா காதலுக்கும் கடத்தலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஏ சார், ஒரு நல்ல காதலை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? நாமா ஒன்ன பத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சார் பெரிய கம்ப்ளைண்ட்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா காதலை பிரிச்சிருவீங்களா? ஹலோ நீ யாரு? நீ ஒரு ரிக்ஷாக்காரனோட ஓடி வந்திருந்தா உங்க அண்ணன் இப்படிதான் வந்திருப்பான். எங்க அண்ணன் ஒண்ணு இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்க மாட்டார். ஷட் அப். நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? சம்பந்தப்பட்ட பொண்ணை பேச சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க அம்மா. இன்ஸ்பெக்டர் கேக்குறாருல, அவர் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் அவகிட்ட என்ன கேக்குறது? முதல்ல அந்த பயலை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், யாரும் என்ன கடத்திக்கிட்டு வரல. நானா விரும்பிட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சந்தியா, இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையா? நான் ஏன் வரணும்? இது என் புருஷன் வீடு, நான் இங்க தான் இருப்பேன். இன்ஸ்பெக்டர் அதான் சொல்லிட்டாங்களே, வரப்பட வேண்டியதானே. மிஸ்டர் அருண், வாங்க போலாம். இப்ப நீ என் கூட வரமாட்டல்ல? ஓகே, உன்னை வர வைக்கிறேன். நாங்க வரோம் சந்தியா, வரோம். எம்மாடி, உன்னோட அதிர்ஷ்டத்திரையாவது இவனுக்கு வேலை வெட்டி கிடைச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. நான் வருத்தமா மறுபடியும் வந்து பாக்குறேன். அவன் உயிரோட இருந்தா தானே அவங்க இருப்பா. அவ கழுத்துல நேத்து ஏறின தாலி இன்னைக்கே இறங்கினாலும் தப்பு இல்ல. சோ இந்த 6 புல்லட்டும் அவன் உடம்புல இறங்கினாலும் தப்பு இல்ல. ஓகே சார், இல்லைங்கடா. இவங்க எங்கடா அனுப்புற? அம்மா, என்ன அவமானப்படுத்தது மட்டும் இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி போச்சுட்டா உம்மாவ. ஏன் மகளா? யாரடா ஏன் மக? எப்ப அவ உன்ன தலைகுனிய வச்சாலோ அப்பவே நான் அவளை தலை முழுகிட்டேன். அந்த குடிசையிலிருந்து கஷ்டப்பட்டாதான் அவளுக்கு இந்த வீட்டோட அருமை தெரியும். முடிவா சொல்றேன், அவ தாலி அறுத்துட்டா கூட இந்த வீட்டை வாசப்படிய மிதிக்க கூடாது. ஆசை கொண்ணும் ஆசை கொண்ணும் பெத்துட்டேன்னு மனசு பூரிச்சு போயிருந்து ஆசையை அடியோட அழிச்சிட்டா. அவ செத்துட்டான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அருண், நீ மட்டும் எனக்கு போதும். ஓடி போனவளுக்காக நீ கொலகாரனா மாற வேண்டாம். டாடியை விட மம்மி பெட்டர். நீங்க போலாம். அம்மா, என்னம்மா இது? நடந்தது நடந்து போச்சு. இவங்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க வேண்டிய நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களேம்மா. உனக்கு தெரியாதுடி, நான் இப்படி சொன்னதுனாலதான் என் பையன் மனச மாத்திக்கிட்டான். நீ சொன்ன மாதிரி நான் கெஞ்சி கேட்டிருந்தா அவன் இருந்த வேகத்துக்கு என் பொண்ணு விதவியாத்தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. என் பொண்ணு தாலியை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. கோயிலுக்கு பூ கொண்டு முடியுமே, இன்னும் புறப்படலையா? இத கிளம்பிட்டேன்பா. ருக்கு, இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சாயம்படத்துக்கு போடு. ஏன்னா இனிமே நீ பூ வைக்க போக வேண்டாம். அண்ணா சொன்னா கேளு. அம்மா, என்னடா? இனிமே நீங்க வேலைக்கு போக வேண்டாம். என்னடா சொல்ற? நாங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சுதான் இந்த குடும்பமே நடக்குது. அப்பா வேலை இனிமே வேலைக்கு போக முடியாது, தெரியுமில்ல? நான் சம்பாதிக்கிறேமா. ஆமா, கிடைச்ச நல்ல நல்ல வேலையெல்லாம் விட்டு விட்ட. இப்ப யார் திடீர்னு உனக்கு வேலை கொடுக்க போறான்? ஒரு நல்ல வேலை இருக்குப்பா. எங்க வீட்டு பாத்ரூம் இதுதான்மா, போய் குளி. எடுத்து கட்டிக்குமா? இவ்வளவு நல்ல புடவையா இருக்கே, ஏதாவது கிழிஞ்சு புடவையா இருந்தா கூட. என்கிட்ட இருக்கிறதுலயே இதாண்டி சுமாரான புடவை. இவ்வளவு நல்ல புடவை கட்டினா திமிரு ஜாஸ்தி ஆயிடும், அப்புறம் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டாங்க. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த புடவையை கொடுக்கலமா. எங்க வீட்டுல இருக்கிறதுலே நல்ல புடவை இதுதான். உன் புடவை துவைச்சு காய போடுறேன், காஞ்சதை மாத்தி கட்டிக்குமா? ராஜா, என்னடா அது? நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு வர்ற? இதுல என்ன தப்பு? இனிமே நான் ரிக்ஷா தான் ஓட்ட போறேன், சம்பாதிக்க போறேன், குடும்பத்தை காப்பாத்த போறேன். நீ தான் சம்பாதிக்கணும், நீ தான் குடும்பத்தை காப்பாத்தணும். அதுக்காக நீ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? என்கிட்ட சொல்லியிருந்தா ஆட்டோ ரிக்ஷாவோ டாக்ஸியோ ஏற்பாடு பண்ணி தந்துருப்பல. சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நான் ரிக்ஷா ஓட்டல, அதுக்கு வேற காரணமும் இருக்கு. கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதலா? அது இல்ல பீட்டர், எங்க அப்பாவோட காலை எதுக்காக அந்த பெரிய மனுஷன் உடைச்சான்? தான் தங்கச்சி ஒரு ரிக்ஷாக்கார மகனை காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்ப அதே தங்கச்சிய இந்த ரிக்ஷாக்காரனுக்கு பொண்டாட்டி ஆக்கிட்டேன். வெரி குட், நீ ஜெயிச்சிட்ட. எஸ் அண்ணி, உங்களுக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். எங்க வீட்டுல இன்னைக்கு காலையில கஞ்சிதான். உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிக்கலன்னா என் மேல வீசிடாதீங்க அண்ணி. சார் சார், என்கிட்ட 5 ரூபாய் சில்லற இல்ல சார். தொழிலுக்கு புதுசா? ஆமாங்க. அதான் நான் வழக்கமா 5 ரூபா தான் கொடுக்கறது, வச்சுக்க. இந்த பாருப்பா, இப்படி எல்லாத்தையும் குறைச்சு கூலியை கேட்ட குடும்ப செலவுக்கு ரிக்ஷாவே வித்துருவேன். பார்த்து கூலியை கேளுப்பா தம்பி. என்னது ராமசாமி தெருவுக்கு வரியான்னு கேட்டேன். சவாரி தானே வர, எவ்வளவு கொடுப்ப? நான் கொடுக்கணுமா? பழக்க தோசத்துல கேட்டுட்டேன். எவ்வளவு வேணும்? 10 ரூபா ஆகும். பக்கத்து தெருவுக்கு 10 ரூபாயா? நான் வழக்கமா கொடுக்கறது 2 ரூபா. பக்கத்துல தானே இருக்கு, நடந்து போக வேண்டியதானே. என் தொழில் கௌரவம் என்ன ஆகுறது? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா. சரி சரி ஏறு. தம்பி தொழிலுக்கு புதுசா? ஆமாக்கா, நான் ரொம்ப பழசு. பார்த்தாலே தெரியுது. என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க. அம்மா, என்னுடைய முதல் சம்பாத்தியம் இந்தாங்க. கால் வலிக்குதாப்பா? இல்லம்மா, அப்பாவோட உழைப்பும் பெருமையும் எனக்கு இப்பதாமா புரியுது. அப்பாவோட பலம் காலில் இல்லம்மா, மனசுல இருந்திருக்கு. அந்த பலம் எனக்கு வந்துருச்சுமா. இந்தாங்க. ஏமா, நான் ஒரு நாள் ரிச்சா ஓட்டினதுக்கே இப்படி கண் கலங்குறீங்களே. பெத்த வயிறுடா. சாப்பிடவா? நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களாமா? இல்லப்பா, நாங்கெல்லாம் உனக்காக தான் காத்துக்கிட்டோம். ஆமா என்னப்பா? அவ சாப்பிட்டாலாமா? இல்ல, சந்தியா சந்தியா, எங்க அப்பாவோட கால் போயிருச்சுங்கிற வெறியில தான் நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால என்ன அயோக்கியம் நினைச்சிடாத. மனப்பூர்வமா நான் உன்னை காதலிக்கிறேன். என் மனசு இந்த பூ மாதிரி தான். அதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த உங்க மனசை தூக்கி வெளியெறிஞ்சிட்டேன். என்னங்க இதெல்லாம்? இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு ஓ மகனால வந்த புது தொல்லை. தங்கம், என் கவலை எல்லாம் இது இல்லை. வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு ராத்திரி பாலா நான் ரிக்ஷா இழுத்தேன். நீ வீடு வீடா பாத்திரம் தேய்ச்ச. ருக்கு தெரு தெருவா அலைஞ்சு பூ வித்தா. எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சோம். எதுக்காக? இவனால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு. இவனு என்ன மாதிரி ரிக்ஷா எடுக்க ஆரம்பிச்சுட்டானே. இதுக்கு அவனை படிக்க வச்சோம். எல்லாம் தலைவிதி தலைவிதி. நல்ல நேரத்துல வந்தீங்க. நீங்க வாங்கி கொடுத்த இந்த கப்பல் நல்லாவே இல்லைங்க. கப்பலா? கப்பல் இல்லம்மா, செப்பல். இத போட்டுட்டு நடக்கவே முடியலங்க. புடவை உடுத்திருக்கீங்க, அதான் நடக்க முடியல. பேசாம இதை அவுத்து போட்டுருங்க. என்னது? அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க. என்னது இது? இதுதான் கெவனும். இதை நானே போட்டு விடட்டுமா? முதலாளி வந்தா இத நான் தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிடாதீங்க. நான் வரட்டுமா? முதலாளி வர சத்தம் கேக்கு, நான் வர்றேன். முதலாளி கழுவிட்டேன். கழுவிட்டியா? தொடச்சிட்டேன். டேய், உன்னை இன்ஜினை தொடக்க சொன்னா பல்போட வந்து நிக்கிற. பல்பு கவனு பீசு போச்சு. என்னது? கவனு பல்பு பீசு போச்சா? நீ சரி வர மாட்ட, உன்னை அனுப்பிச்சிட வேண்டியதுதான். நான் இல்லாட்ட எப்படி வேலை செய்வீங்க? ஆமா, இவர் பெரிய இன்ஜினியர். ஐதா. டேய், ஐதானா நீ ஏன் திரும்பற? அது நான். அடடடடடா ஏஞ்சல், இந்த Dressல உன்னை பார்த்த உடனே இங்கிலீஷ் படத்து ஹீரோயின் மாதிரியே இருக்கே. ஆமா ஆமா ஆமா. இந்த Dress நான் வாங்கி கொடுக்கலையே, உனக்கு யார் வாங்கி கொடுத்தது? இவர்தான். இவனுக்கு ஜட்டி வாங்கி கொடுக்கவே வக்கில்ல, இதை எப்படி வாங்கி கொடுத்திருப்பான்? ஆமா, அது வந்து இந்த கவுனி எந்த கடையில கிடைக்கும்னு கேட்டேன். ஆமா ஆமா, அவர் அந்த கடையை சொன்னாரு. ஆமா ஆமா, நானா தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆமா 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 ஆமா. அடுத்து சொல்லவே இல்லையா? ஆமா ஆமா போறேன். ஆமா ஆமா. டேய் ஏஞ்சல், ஐயோ உன்னை இப்படி பார்த்த உடனே இங்கிலீஷ் படத்துக்கு போகணும் போல தோணுது. வா போலாம். என்ன படத்துக்கு போறீங்க? அவ்வையார். அவ்வையார இங்கிலீஷ் படமா டப்பிங் பண்ணிட்டாங்களா? என்ன ஆறுமுகம் சௌக்கியமா இருக்கையா? பிள்ளையாரப்பா, போற காரியம் சக்சஸ் ஆகட்டும். மாம்பழம் புரியாமா? உட்காருங்க. ஓரத்தை வேண்டாம்ப்பா, போற வழியிலேயே உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அரைஞ்சுக்கிட்டு தெரியணும். அந்த வேலையே வேண்டாம். நீ எப்படி வரமாட்டேங்க? கொழுப்பா? அது இல்லைங்க, இந்த ஸ்டாண்ட்ல எல்லாரும் வருஷப்படிதான் போகணும். நீங்க அதுலயே போங்க. ஓஹோ, ஐடியா குடுக்குறீங்களோ? உங்க ரிக்ஷாவே வேண்டாம், நாங்க ஆட்டோல போறோம். பெருசு ஆட்டோல வேண்டாம், என் வண்டியில வந்து ஏறு. நீங்க மட்டும் எப்படின்னா போலாம், எல்லாரும் வருஷப்படி தானே போகணும். எனக்கு எல்லாம் தெரியுப்பா, ஓட்டுறதுனா கூலி அவருக்கு ஒரு 5 ரூபாய் கொடுங்க. இப்பெல்லாம் முன்னாலேயே கூலி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, கொழுப்புட்டான், பார்த்தாலே தெரியுது. அண்ணே, முதல்ல போய் மருந்து வாங்கி சாப்பிடுங்க, நான் சவாரி போறேன். அட பிடிங்கண்ணே, நீங்க நல்லா இருக்கணும். ரெண்டு பேரும் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? முதலாளியா நமஸ்காரம். மாமா, நான் ரிக்ஷால உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா டக்குரா இருக்குல்ல மச்சான், ஒரு சின்ன அட்வைஸ். தப்பான வழியில போகாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஐ மீன், இது ஒன்வே, இதுல போய் போலீஸ்ல மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். பட்டுமா மாமா அத்தையை கெட்டதா சொல்லுங்க, தொடச்சுக்குங்க. மாமா 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 பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்குமே. உங்க மக தேடி கொடுத்த கௌரவம் ரிக்ஷால போயிட்டு இப்ப எனக்கு வர ஆத்தத்துக்கு அவன நீ ஓல் மேன், உனக்கு ஒன்னும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். ஏற்கார்ல இதையே சொல்லுடா. வாங்க பாட்டி, மெதுவா மெதுவா வாங்க. அருணோட ஆளுங்க ரிக்ஷா ஸ்டாண்ட்ல வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு விசாரிச்சாங்க. நாங்க என்னமோ எதன் மைன்னா குஞ்சு மைக்கில் வந்து மைன்னா குஞ்சு குரு 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 குஞ்சு கொண்டாட்டம் மோதி பார்க்க வந்தேன், முட்டி பேக்க வந்தேன், மோதி பார்க்க வந்தேன், முட்டி பேக்க வந்தேன். ஆட்டம் போட்ட கூட்டம் ஆட்டம் காணாத மைனா குஞ்சு மைக்கில் வந்து மைனா குஞ்சு குனகுன தக்கட்ட தக்கட்ட மைக்கில் வந்து தடவுன தடுக்க தக்கிட்ட மைனா குஞ்சு குரு 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 குஞ்சு. ஸ்டாப் இட். உன்னை எவன்டா உள்ள விட்டது? மாமனார் ஹோட்டல்ல மருமகன் நுழையிறதுக்கு யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? ஏண்டா கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்க? கலாட்டாவா? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வுட் டான்ஸ், இனிமேதான் ஆரம்பமா போது கலாட்டா. அப்படி உட்காந்து வேடிக்கை பாரு மாமனாரு. உங்க மகன் எலும்ப உடைக்கலன்னு தான் இங்க வந்தேன், ஆனா நீங்க இல்ல, அதனாலதான் இதையெல்லாம் போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்க மாமனார, உங்க ஆளுக ரிக்ஷா உடைச்சிட்டாங்க, புது ரிக்ஷா வாங்கி கொடுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். இல்லனா இல்லேனாவா கோவிந்தோ கூப்பிடியா? கூப்பிடுங்க. மாமனார் ஹோட்டலில் மருமகன் கலாட்டா அப்படின்னு பேப்பர்ல வரும், பரவாயில்லையா? ராஸ்கல் ராஸ்கல். ஆமா கோவிந்தோ ராஸ்கல். ரிக்ஷா வாங்கி தரேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, எதுக்கும் நான் எங்க ஆளுகளை இங்க விட்டுட்டு போறேன். புது ரிக்ஷா வாங்கி கொடுத்து அனுப்புங்க, இல்லைன்னா நாளைக்கும் இங்க வருவேன். மறந்துட்டேன் மாமனார, அத்தைய கேட்டதா சொல்லுங்க. என்னங்க சொல்லு தங்கம், நம்ம மருமகளை நீங்களாவது கேப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்களும் பேசாம இருக்கீங்க. இந்த பாரு தங்கம், மருமகன் நம்ம கிட்ட எல்லாம் பேசுறா, ராஜா கிட்ட பேச மாட்டேங்கிறா, அது எனக்கு நல்லா தெரியுது. தன்னை ஏமாத்திட்டாங்கிற கோபம் அவளுக்கு, எல்லாம் போக போக சரியாயிரும். அத சொல்லலைங்க, அந்த பொண்ணு காலையில போயிட்டு சாயந்தரம் தான் திரும்பி வருது. ஒரு பொம்பளையா இருந்து இது கூட உனக்கு தெரியலையே. அவ தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ தினமும் அவ பிறந்த வீட்டுக்கு போறான்னு சொல்றீங்களா? பின்ன எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. எனக்கு அந்த பொண்ணு வரா கேளுங்க. நான் கேட்க கூடாது, நீ கேளு, அதான் முறை. அட கேளுங்கண்ணா. நீ கேளு, நான் கேட்க கூடாதுங்க. கேளு. சந்தியா உன் வீட்டுல இப்பெல்லாம் உன் மேல கோவம் இல்லையே? அவங்க கோவமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? தினமும் உங்க வீட்டுக்கு தானமா போயிட்டு வர? இல்ல. அப்ப தினமும் எங்கம்மா போயிட்டு வர? நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கா? நீ எதுக்குமா வேலைக்கு போனோம்? ஏன் நான் வேலைக்கு போக கூடாதா? அதுக்கு இல்ல, நீ வேலைக்கு போற விஷயம் ராஜாவுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போறது தப்பு இல்லையா? என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் தப்பு இல்லையா? புருஷ மண்டாட்டிக்குள்ள பிரச்சனை முடியிற போது முடியட்டும், நாம ஒண்ணும் தலையிட வேண்டாம். ஏன் ராஜா நடந்து வரான்? ரிக்ஷா என்னாச்சு? ஏன் ராஜா ரிக்ஷா என்னாச்சு? நான் ரிக்ஷா ஓட்டினா என் மாமனார் மச்சனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கான், அதனால ஆளுங்களை அனுப்பி ரிக்ஷா உடைச்சிட்டாங்க. ரிக்ஷாவை உடைச்சுட்டானுங்களா? பொழப்புக்கு என்ன பண்றது? பொழப்பா புதுசா தொடங்க போறேன். புதுசாவா? ஆமாமா, புது ரிக்ஷாவில தொடங்க போறேன். ஏய், புது ரிக்ஷா வாங்குறதுக்கு பணம் எதுரா? என் மாமனார் எனக்கு சீதனமா அனுப்பி வைப்பாரு. என்னடா சொல்ற? ஆமாமா, என் மாமனாரோட 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சேன், 50,000 அவுட். மாமனார் அலறிட்டாரு, பாரு இப்ப புது ரிக்ஷா வருதா இல்லையான்னு. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. என்னண்ணே தாரத பட்டியோட வரீங்க? இதுவும் மாமனார் செலவு தானா? இல்ல தம்பி, ரிக்ஷா மட்டும் அவர் அனுப்பிச்சாரு, மற்ற செலவுலாம் நம்ம ஏற்பாடுதான். நீங்க எதுக்குண்ணே? இதையும் அவர்கிட்ட வசூல் பண்ணிடுவோம். அப்பா, நான் ரிக்ஷா ஓட்டுறதுனால அவங்க கௌரவம் குறைஞ்சிருந்தானே ரிக்ஷா உடைச்சாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த ரிக்ஷாவுக்கு பின்னால அன்பளிப்பு மாமனார் மச்சினன் எழுதி அவங்க ரெண்டு பேர் போட்டோவையும் மாட்ட போறேன். இந்த சிட்டி பூரா நான் ஓட்ட போறேன். சந்திரசேகர் ரிக்ஷாக்காரனுக்கு மாமாவா? அருண் வந்து ரிக்ஷாக்காரனுக்கு மச்சானா? என்னை அது அநியாயமா இருக்கு. சந்திரசேகர், என்ன சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரோட ஓடி போயிட்டானா? கேள்விப்பட்டேன், நம்பல, ஆனா நேர்லயே பார்த்துட்டேன். ஹலோ சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனை மேரேஜ் பண்ணிட்டாளாமே. ராங் நம்பர் ப்ளீஸ். ஹாய் மச்சான், நல்லா இருக்கீங்களா? போட்டோவில் நல்லா இருக்கு. ம், ஆ, எங்கள் அத்தையை கேட்டதா சொல்லுங்க. ஆ, பாரதேசி. ஹலோ, போலீஸ்க்கு போன் பண்றியா? வேஸ்ட், அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை, டிஸ்டர்ப் பண்ணாத. அருண் டாடி, அவன் அந்த ரிக்ஷா ஓட்டக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, ஆனா அவன் ரிக்ஷாவே ஓட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எது பெட்டர்? நீ ஓல்ட் மேன், உனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க அப்பங்கால உடைச்ச மாதிரி அவங்காலையும் உடைச்சிட்டா, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். சொல்லுங்கம்மா, என்னால பார்க்க முடியல. அம்மா, ஆஸ்பத்திரிக்குள்ள கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, போயிடலாமா? போறதுக்கு நேரம் இல்லப்பா, அவளால தாங்க முடியாது. இங்கே ஏற்றி விட்டுடுப்பா. என்ன தம்பி ஓடி வரீங்க? ரொம்ப அவசரம், எங்க ஸ்டாண்ட்ல இருக்க ஆளுகளை எல்லாம் உடனே வர சொல்லுங்க. வண்டி வண்டியை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கமா, பாத்துப்பா, மெதுவாப்பா, மெதுவா மெதுவா படுத்துப்பா. தம்பி, கொஞ்சம் மறப்பு இருந்தா தேவலாம்ப்பா. எல்லாரும் வேட்டியை கொஞ்சம் அவருக்கு அவருக்குயா, சீக்கிரம் கட்டுங்க. இருமா, கட்டியா, கொஞ்சம் பொறுத்துக்கமா. குழந்தமா பிறந்திருக்கு? பையன் பிறந்திருக்கான் தம்பி. என்ன மாதிரி ராஜா பிறந்திருக்கான்டா. அண்ணே, வண்டியை உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. சரி தம்பி. முதலாளிட்ட சொல்லுவியா? இப்படியே இரு. யோ சீக்கிரம் படம் முடியா. என் படத்துல இவதாயா ஹீரோயின். ஆஹா ஓஹோ ஐயோ ஐயோ சேப்புண்ணா சேப்பு, சும்மா ஸ்ரீதேவி சேப்பு. என்ன டைரக்டர் நீ? இந்த டிரஸ்ல சிலுக்கு மாதிரி ஒன்னு எடியா. சிலுக்கு மாதிரியா? தெரியாது தெரியாத. இப்ப பார். மேல வையுமா. அப்படித்தான். ஐயோ கால் வரைக்கும் விழுந்தானே. ஐயோ எப்படி எடுக்கிறது, எதை எடுக்கிறது? உங்க ரெண்டு பேரும் உயிர் எடுக்கிறது. நீயுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் இவர்தான். எல்லாம் இவர்தான். அப்புறம் நான் எதுக்கு? நீ உள்ள போ. எல்லாம் நீதான். ஐயோ எங்க பாவங்கள? ஐதா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பட்டிக்காடுன்னு திட்டினதுனால தான் நான். தப்பு ஏ மேலதான். பொண்டாட்டியோட அழகு புருஷன் ரசிக்கிறதுக்கு தான், மத்தவன் ரசிக்கிறதுக்கு இல்ல. இப்ப என்னையே உணர்ந்துட்டேன். இப்படியே இது ஏஞ்சல் அஞ்சல. நான் வர்றேன். எங்க போறீங்க? விவாகரத்து பண்ண பைத்தியக்காரி. உனக்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு. கோயிலே மறந்துடாதீங்க. சுண்ணாம்பும் சேர்த்து வாங்கிட்டு வர்றேன். டேய் அப்பா எவ்வளவு பெரிய கண்ணம். டிங். அம்மா அவ எங்க போயிட்டு வரா? அப்பா எங்க போயிட்டு வரா? கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, யாருமே பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போயிட்டு வரையா? யார கேட்டு போன? யார கேட்கணும்? உன் புருஷனை. அந்த மரியாதையை காப்பாத்ததா இந்த வீட்டுல மருமகளா இருக்கேன். மருமகளா இருக்கிறவ நான் சம்பாதிச்சு போடுறத சாப்பிட்டுட்டு வீட்டோட இருக்கணும். என் குடும்பத்துக்கு நீ சம்பாதிச்சு போட வேண்டிய அவசியம் இல்ல. வேற யாருக்காக சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. பின்ன ஏண்டி வேலைக்கு போற? உங்க சம்பாதியத்துல உங்களால சோறு தான் போட முடியும், அதுவும் அரை வயிற்றுக்கு. உங்களால வேற என்ன செய்ய முடியும்? வேற என்னடி பண்ணணும்? நான் தினமும் ஃபாரின் பவுடர் தான் பூசுவேன். அதோட விலை என்னன்னு தெரியுமா? 100 ரூபாய். நான் எப்பவுமே ஃபாரின் சென்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதோட விலை என்னன்னு தெரியுமா? 200 ரூபாய். எனக்கு எப்பவுமே ஏசில இருந்து தான் பழக்கம். அதோட விலை 25,000 ரூபாய். நான் நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடுவேன், வேலைக்கு ஒரு கார்ல போவேன். அதெல்லாம் உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? இல்லையே. என் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க தான் நான் வேலைக்கு போறேன். அப்ப உனக்கு வசதியான வாழ்க்கை வேணும் இல்ல? ஷூர். நான் ஒன்னும் பிச்சைக்கார வீட்டுல பிறக்கல. ஆனா ஒரு பிச்சைக்காரனா தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அவன் சம்பாதிக்கிற பணத்துல குடும்பம் நடத்துறவதான் பொண்டாட்டி. அதை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட நீங்க சொல்லக்கூடாது. ஒரு பொம்பளை சம்பாத்தியத்துல சாப்பிடுறாங்கன்னு 4 பேர் எங்களை பார்த்து கேவலமா பேசணும். அதுக்காகத்தான் நீ வேலைக்கு போற. முடிவா சொல்றேன், பொம்பளையா லட்சணமா வீட்டோட இரு. உங்க வசதிக்காக, உங்க படிப்புக்காக உங்க தங்கச்சி பூ விற்க போலாம், உங்க அம்மா வீட்டு வேலைக்கு போலாம். அது தப்பு இல்ல. என் வசதிக்காக நான் வேலைக்கு போனா அது தப்பா? அப்படி வசதியா வாழ நினைக்கிறோம். உங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே. இங்க ஏண்டி இருக்க? லைசன்ஸ் இருக்கு. யாருக்குமே பசிக்கல? யாரும் சாப்பிட மாட்டீங்களா? ஓகே. அது தாழை மரம் இழவாழ தண்டு முள்ளானதா என் கைகள் தீண்ட விறகானதா அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாதா வாங்கி வந்தே ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் சொன்ன வார்த்தை மெய்யில்லை பெண்ணே இன்று சொல்லும் வார்த்தை பொய்யில்லை கண்ணே வழிவிட்டு கொடுக்க வாய்விட்டு அழுதேன் விரல் என்னை வெறுத்தால் இந்த நகம் எங்கு போவேன் வாங்கி வந்தே ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் பொம்பளைகள் கண்ணீர் விட்டா ஊர் தாங்காது பூமி ரெண்டாகுமே ஆம்பளைகள் கண்ணீர் விட்டா யார் கேட்பாக இல்லை அனுதாபமே கார்த்திகை போனால் மழை இல்லை மானே கருணையும் போனால் வாழ்வில்லை தானே வந்த பின்னே அது தாழை மரம் இழவாழ தண்டு முள்ளானதா என் கைகள் தீண்ட விறகானதா அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாதா வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் வாங்கி வந்தே ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம். இத பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு சார் நான் செய்ய போறேன்? நேரமாச்சுங்கிறா, கட்ட மாத்திக்கலாமா? என்னோட பார்ட்னர் வரணும், இந்நேரம் அவர் வந்திருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போய் பார்த்துட்டு வரேன். ஏன்பா 100 ரூபாய்க்கு சில்லற இருக்கா? ரிக்ஷா கரண்ட் ஏது சார் 100 ரூபாய்க்கு சில்லற? வெயிட் பண்ணு, உள்ள போய் கொடுத்து அனுப்புறேன். ஹலோ வாடா, ஏன்டா இவ்வளவு லேட்டு? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா என்னடா ரிக்ஷாவில் வந்து இறங்குற? வழியில என் காரு பேர் ஆயிடுச்சுப்பா. ஏண்டா ஒரு போன் பண்ணியிருந்தா என் காரை அனுப்பியிருப்பேன்ல? நீ ரிக்ஷாவில் வர்றதை பார்த்தா 4 பேர் கேவலமா நினைக்க மாட்டாங்க? நடந்து வந்தா அதை விட கேவலமா நினைப்பாங்க. ஏய், அந்த ரிக்ஷாவை கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் நிறுத்து. ஏன் சார், கௌரவம் குறைஞ்சு போயிருமா? ஜட்ஜு சார், உங்களோட மதிப்பு வீட்டுக்குள்ள ரிக்ஷா வந்ததுல இல்ல, நீங்க சொல்ற நியாயமான தீர்ப்புல தான் இருக்கு. கூலியை கொடுத்துட்டா நான் ஏன் சார் இங்க நிக்க போறேன்? டப்பா பாத்தீங்க. ஏய் ரிக்ஷாவை கொஞ்சம் நிறுத்து. இந்த ரிக்ஷா யாருது? என்னதான் உன் பேரு? ராஜா. அப்போ இந்த போட்டோவில் இருக்கிறது என்னுடைய மாமனார் மச்சனே. நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல சார், அதான் எழுதி வச்சிருக்கேன். தம்பி ரிக்ஷாவை எங்கேயே நிறுத்தி வைங்க, இதை வர்றேன். என்ன மச்சான் திடீர்னு மரியாதை கூடுது. என்ன சம்பந்தி, பார்ட்னர் வந்துட்டார் போல இருக்க. வணக்கம். வணக்கம். தட்டை மாத்திக்கலாமா? மாத்திரத்துக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு உங்களுக்கு வேண்டியவங்கெல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்களே. உங்க மக அமெரிக்காவில் இருக்கா, கேபிள் கொடுத்துருக்கோம், போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியல, வந்துருவா. உங்க மாப்பிள்ளையும் அமெரிக்காவில தான் இருக்காரா? ஆமா ஆமா, அமெரிக்காவில. அவரு ரிக்ஷா ஓட்டுறாரா? நல்ல குடும்பம்னு நினைச்சுதான் என் பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா நீங்க ஒரு ஜட்ஜு கிட்டே போய் சொல்லிருக்கீங்க. உங்களை நம்பி எப்படியா என் பொண்ணு அனுப்புறது? என் கௌரவம் என்ன ஆகிறது? உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்கிட்டது கூட தப்பு இல்லையா, ஆனா இன்னும் அவனை ரிக்ஷா ஓட்ட வச்சிருக்கீங்களே, அதுதான் யா தப்பு. மருமகனை ரிக்ஷா ஓட்ட வச்ச நீங்க நாளைக்கு என் பொண்ண 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்க அனுப்ப மாட்டீங்கன்னு என்னையா நிச்சயம்? சம்மந்தி பிளீஸ், நிச்சயதார்த்தமே நடக்கல, என்னையா சம்மந்தி? தட்டலாம் எடுத்துக்கிட்டு போங்கயா வெளிய. பெரிய மனுஷனா இருக்கீங்க, வார்த்தை அளந்து பேசுங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணி தான் பேசுறேன், கெட் லாஸ்ட், போங்கயா வெளிய. என்னங்கடா அது, கூலி குடுக்கறேன்னு சொன்னவனையும் காணோம், இருடான்னு சொன்னவனையும் காணோம். டேய் மாமா கிட்ட சொல்லுங்க. அட மாமாவும் கூட வந்திருக்காரு. ஒரு கிராஸ்கல் திட்டம் போட்டு என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டல. என்ன மாப்ள சொல்றீங்க? ஒரு தடவை மாப்ளன்னு சொன்ன மாப்ள கோபப்பட்டா உறவு முறை விட்டா போயிடும். மாமா நான் சொல்றது கரெக்ட் தானே? அத்த நீங்க எடுத்து சொல்லுங்க. டேய் என்ன பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல. என்கிட்ட மோதன என்ன பண்ணுவேன்னு தெரியுமில்ல? என்ன பண்ணுவ? எங்க அப்பா காலை உடைச்ச மாதிரி என் காலையை உடைச்சிருவியா? மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு எங்க அம்மா என்ன தடுத்துட்டாங்க, இல்லனா இந்நேரம் நீயும் உங்க அப்பனும் கட்டக்கலடா நடந்துகிட்டு இருக்க. மோதி பக்க நானும் தயார் தான்டா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா உனக்கு தான் அது இல்லையே. ஏற்கனவே உள்ளப்பட்ட அவமானம் போதாதா? இங்கேயுமா வழியில இருக்கு பாக்குறேன்டா உன்னை. என்ன சந்தியா அவசரமா போகணும்னு சொன்னியே, உன் நேரம் பஸ்ஸையே காணோம், பேசாம ரிக்ஷால போயிடலாமா? ஏ ரிக்ஷா, புதுப்பேட்டை போனோம் வரியா? அவசரமா போனோம், வேணா ₹2 சேர்த்து கொடுக்குறேன். அட வர வரலன்னு சொல்லியா? பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பொம்பளைங்களை ரிக்ஷால ஏத்துறதுல இவருக்கு லட்சியம் போல இருக்கு. பஸ் வந்துருச்சு, வா போலாம். என்ன தம்பி இது? வணக்கம். என்ன வணக்கம் சொல்றேன், யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஓ உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல. எனக்கு மெட்ராஸ்ல ஜவுளி கடை, ஹோட்டல், ஃபேக்டரின்னு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு. என் பேர் சந்தோஷம், ஆனா வாழ்க்கையில தான் சந்தோஷமே இல்லை. ஐயாவுக்கு சேர் ஒண்ணு வந்து போடு. ஓ சொத்தெல்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே மரியாதை தானா வருது. அது இல்லைங்க, பேரு தான் சந்தோஷம், வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையன்னு சொன்னீங்களா? அட நம்ம ஜாதி ஆச்சேன்னு சேர் கொண்டு சொன்னேன். நான் எப்பவோ செத்திருக்க வேண்டியது. உங்க மக ராஜாவோட புண்ணியத்துல தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன். ஆனா அதுக்காக அவர் எங்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சேன், தான் நல்லா இருக்கிறத விட மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற மனசு உங்க பையனுக்கு. ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போறதை விட்டுட்டு தான் அவர் என்ன காப்பாத்தினாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன காப்பாத்தாம இன்டர்வியூக்கு போயிருந்தா உங்க மகன் இன்னைக்கு ரிக்ஷா எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, நான் உங்களை பார்த்திருக்கேன். அப்படியா? ஆமா, என் முகம் அப்படி கொஞ்சம் லேட்டா தான் ஞாபகம் வரும். பரவாயில்லைங்க, சில முகங்களை எவ்வளவுதான் நினைச்சு பார்த்தாலும் ஞாபகத்துக்கே வர்றது இல்லைங்க. நான் வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க. எனக்கு 4 ஆம்பளை பசங்க, 3 பேரும் கல்யாணம் பண்ணிட்டேன். பிரயோஜனம் இல்ல. என்ன சொல்றீங்க? எந்த மருமகளும் மருமகளா நடந்துக்கிறது இல்ல. எனக்கு ஒரு நல்ல மருமக வேணும், அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னங்க இது, பணக்கார வீட்டுக்கு எங்க பொண்ணு எப்படி? ஏன், ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இந்த வீட்டுல மருமகளா இருக்கிறப்ப உங்க வீட்டு பொண்ணு ஒரு பணக்கார வீட்டுக்கு மருமகளா வர்றதுல என்ன தப்பு? அது இல்லீங்க, உங்க பையனோட குணத்துக்கு முன்னாடி பணம் என்னங்க பணம்? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அத சொல்லுங்க முதல்ல. எல்லாரும் கேட்டதா சொல்லு. அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. ஆகட்டுங்க, அப்ப நான் வரேன். போய்ட்டோமா. ஹலோ பாடி. ராஜா, யார் வந்திருக்கான்னு பாரு. ஏண்டி, கட்டின புருஷன் கூட பார்க்காம 4 பேத்துக்கு முன்னாடி ரிக்ஷா வரையா நான் கூப்பிடுறேன். விடுமா, அட விடுமா. என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக வேலைக்கு போனேன், பொறுத்துக்கிட்டேன். எனக்கு பொண்டாட்டியா நடந்துக்கலனாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ மருமகளா நடந்துக்கலடி, மருமகளா நடிச்சிருக்க. போதும், நிறுத்துக்க. யாரை பார்த்து நடிச்சேன்னு சொல்றீங்க? ஆமாங்க, நான் நடிச்சேன். என் உயிரா நினைச்ச உங்களை வெறுத்தேனே, அதுதாங்க நடிப்பு. பேசணுங்க ஆசைய மனசு நிறைய வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தேனே, அதுதாங்க நடிப்பு. உங்களையும் உங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் கேட்டப்பவே நீங்க கடத்திட்டு வந்துதான் தாலி கட்டிங்கன்னு சொல்லி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பேன். நீங்க ஒண்ணு என்ன இரும்பு சங்கிலி போட்டு பூட்டி வைக்கலையே, ஆனாலும் நான் இங்கேயே இருந்தேன். ஏன், உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சு, அதுக்காக உங்க அப்பா கால் போனதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேனே, அதுக்காக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க முதல்ல வாங்கி கொடுத்த பூவை நான் வீசி எறிஞ்சேன். ஏன் தெரியுமா? அந்த பூவை நான் வாங்கியிருந்தா எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்திருக்கும். நாம வாங்கி கொடுத்த புடவையில பொண்டாட்டி அழகா இருக்காளே, அவளுக்கு ஒரு நகை வாங்கி போட்ட என்னங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்திருக்கும். நான் அவங்களோட சிரிச்சு பேசிருந்தா உங்களுக்கு என்னோட சிரிப்பு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், பெத்தவங்களோட வேதனை தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைச்சேன். நீங்க முதல்ல ரிக்ஷா ஓட்டி சம்பாதிச்ச பணத்தை உங்க அம்மா கிட்ட கொடுத்தப்போ நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? ஆனா உங்களை பெத்தவங்க சந்தோஷப்படல, வேதனைப்பட்டாங்க. அது எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ ரிக்ஷா ஓட்டுறத கேவலமா நினைக்கிறீங்களா? இல்லங்க, ரிக்ஷா ஓட்டுறத கேவலமா நினைக்கல, ஆனா அதையே நீங்க ஒரு முடிவா நினைச்சிட்டீங்களோன்னு நான் பயந்தேன். நான் எதுக்காக வேலைக்கு போனேன் அது உங்களுக்கு தெரியுமா? நான் வேலைக்கு போறதை பார்த்து நீங்க ஆத்திரப்படுவீங்க, அப்புறம் ரிக்ஷா ஓட்டுறத நிறுத்திட்டு வேற நல்ல வேலைக்கு போவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் அதுலயும் தோத்துட்டேன். என் தேவைகளுக்காக வேலைக்கு போறேன்னு சொன்னேனே, அது போய் இத்தனை நாளா உங்க சம்பாத்தியத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சம்பாதிச்சது பூரா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். உங்க தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது உபயோகப்படும். என்னதான் இந்த உண்மையை நான் அப்ப சொல்லிருந்தா உங்க தன்மானத்தை பாதிக்குமேன்னு பயந்துதான் நான் போய் சொன்னேன். உங்களையும் உங்க குடும்பத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்க என்ன பார்த்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, தம்பி. அந்த பொண்ணு நினைச்சது தப்பே இல்லை. எந்த பொண்ணும் தம் புருஷன் காலமெல்லாம் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். தம்பி, உனக்கு படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நல்ல குணம் இருக்கு, உனக்கு நல்ல வருங்காலமே இருக்கு. நீ நினைச்சா பெரிய ஆளா வரலாம் சார். அதத்தான் தம்பி அந்த பொண்ணு சொல்லுது. நீ அதை புரிஞ்சுக்காம ஏன் அனாவசியமா எக்ஸைட் ஆற? பி காம். ராஜா, ராஜா, அருணா அவரோட ஆட்களும் உன் தங்கச்சி ருக்கோ கோயில கடத்திட்டு போறா. எந்த பக்கம்டா? இந்த பக்கம் போயிட்டு இருக்கா. சீக்கிரம் போங்க தம்பி, தங்கச்சி காப்பாத்துங்க. கொஞ்சம் நிறுத்துங்க சார், கொஞ்சம் என்ன வேணும்? நான் அவசரமா திண்டி வரைக்கும் போறேன், கொஞ்சம் ஹெல்ப். அவசரமா போயிட்டு இருக்கேன். உங்க கால் சார், நான் கால் வலிக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ ஐயோ, என் பைக் எடுத்துட்டு போறான். அவர புடிங்க, என் பைக் எடுத்துட்டு போறான். புடிங்க அவன, புடிங்க அவன. ஜப்பானுக்கு 2 கன்சைன்மென்ட், ஹாங்காங் வாடே. யார் அந்த பொண்ணு? நம்ம கதாநாயகன் ரிக்ஷாக்காரல்ல, அவனுடைய தங்கச்சி. ஏன் நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம அன்னைக்கு அவன் தடுத்தான். அதனால என்னைக்குமே இவளுடைய நிச்சயதார்த்தம் நடக்க விடாம நான் செய்ய போறேன். ஏற்கனவே இருக்கிற பாவம் போதுடா, பெண் பாவம் பொல்லாததுடா. பாவம் புண்ணியம் பார்த்தா இவ்வளவு பெரிய ஃபேக்டரி கட்ட முடியுமா? எவ்வளவு பாவம் செய்யறோம், அதுல இது ஒண்ணு. டேய், நீ ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற யா ஓல்ட் மேன். உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். மாப்ள மாப்ள மாப்ள, என் தங்கச்சி எங்க இருக்கா? உன் தங்கச்சி அது எனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு ஒண்ணு தெரியாது. மாப்ள மாப்ள, மரியாதையா சொல்லு எங்க இருக்கா? தூபர் மாப்ள, நான் ஓல்ட் மேன். என் மேன் தான் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கான். அவன் உள்ள இருக்கா, போய் கவனிச்சுக்கா. ராஜா, என் மருமகளை காப்பாத்திட்டப்பா, ரொம்ப தேங்க்ஸ்.